Rama 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 Hare Hare Rama Hare Rama 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Hare Rama Rama Hare Krishna, 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 Hare, Hare. Hare Krishna, Hare Krishna, 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 Hare, Hare. Ramanuja Daya Patram. Jnana Vairagya Bhushanam Srimate Kadanatayam Vande Vedanta Desikam Lakshminata Samarambham Natayamuna Madhyamam Asmadacharya Paryantam Vande Guru Paramparam Yonityam Akshudapadham Bhuja Yugma Rugma Vyamoha Tastatitarani Srinayamene Asmat Gurur Bhagavadosya Dayaika Sindho Ramanujasya Charanau Sharanam Prabhati Budham Sharasya Mahadagvaya Bhaktanata Sri Bhakti Sarakula Sekara Yogi Vahan Bhaktanri Renu Parakalaya Dindra Mishra Srimat Parangusa Munim Prahadosmi Nityam Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranasanam Pranamo Dukkha Samanah Tam Namami Harim Param Vasudeva Sutam Devam Kamsa Chanura Marjanam Devaki Paramanandam Krishnam Vande Jagadgurum Pumannu Madhuri Purundiya Marman Pugalmalinda Pamannu Maran Adipanindu Indavan Palkalayor Tamanna Vandhai Ramanu Sancharan Aravindam Naam Manni Vaala Ninje Sulluvom Avannamangale பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருகன் நிலா வழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக்கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மண முனிகி பிரதிகிருணாது மாமகம் பிரசாதயதி யச்சுக்திகி சுவாதீனபதிகாம் ஸ்ருதி உபவீதினம் ஊர்த்வ புன்றவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சாத்தவாகமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம் Sarvatra Ramanuja Nama Sankirtanam Ramanuja Ramanuja Vipataha Santunaha Shaswat
tatra tatra jagat guru bhavatah darshanam yatyati apunar bhavat darshanam. உலகத்துல எல்லா ஜீவராசிகளுமே கஷ்டப்படக்கூடாது, சுகப்படணும் அப்படின்னு தான் பிரயத்தனப்படுற. சின்ன ஈயா இருக்கட்டும், இரும்பா இருக்கட்டும், இல்லாட்டி ஆறறிவுள்ள மனுஷனா இருக்கட்டும், இல்லாட்டி மனுஷர்களை காட்டிலும் உயர்ந்ததான தேவர்களா இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், எல்லாருமே சுகப்படணும் அப்படின்னு தான் வாழ. வாழ்க்கையில எல்லா விதமான சுகத்தையும் அழகா அனுபவிச்சுடணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் பிரயத்தனப்படணும். ஆனா நிஜமாவே சுகத்தை அனுபவிக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா பெருசா பதில் சொல்ல நம்மால முடியல. பெரிய விஷயங்கள் நம்ம துக்கம் அப்படின்னு நினைக்கிறோம். எதெல்லாம் துக்கம், எதெல்லாம் பைத்திகார்த்தனம், எதெல்லாம் அசிங்கம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பெரிய ஒரு மகோன்னதமான பிரயோஜனத்தை கொடுக்கும். அது நமக்கு புரியறதில்லை. ராவணன் சீத்தை அபகரிச்சு கொண்டு போய் அசோகவனத்தில் வச்சிருக்கான். அப்ப எல்லாரும் விதவிதமா ராவணனுக்கு சொல்ற, ராவணன் பேசுறான், எல்லாரும் சொல்ற, ராவணா இது ஒண்ணு தப்பு கிடையாது, நான் உங்களுக்காக சகாயம் பண்றோம், உனக்கு சகாயம் பண்றோம் இப்படி சொல்லிட்டு இருக்கான். ஆனா விபீஷணன் மட்டும் சொல்றான், ராவணா நீ பண்றது தப்பு, இது நியாயம் இல்லை, இது சரியில்லை, இது தர்மம் இல்லை அப்படின்னு சொல்றான். ஆனா ராவணனுக்கு அப்ப அதை ஏத்துக்கிற மனசு இல்லை, பக்குவம் இல்லை, விபீஷன் நல்லது சொல்லியும் கேட்க. அப்ப விபீஷணன் சொல்ற ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதனால ராவணன் சொல்லிட்டா உடன் பிறந்தே கொல்லும் வியாதி, முதல்ல கிளம்புற வழியப்பா அப்படின்னு. அப்ப விபீஷன் ரொம்ப சுக்கப்பட்டான், என்னடா அது, கூட பிறந்த அண்ணா உடன்பிறந்தே கொள்ளுமியாது, எக்கடா கெட்டு ஒழி எங்கேயாவது போய் தொலை அப்படின்ட்டான். ஆனா அந்த வார்த்தை சொன்ன பிறகுதான் விபீஷன் லங்கையை விட்டுட்டு நேர ராமனிடத்துல வந்த. அந்த வாக்கியம் ராவணன் சொல்லாத வரைக்கும் அங்கிருந்துட்டே இருந்தான். சொன்ன உடனே விபீஷன் கிளம்பிட்டான். அப்ப விபீஷணனை அசிங்கப்படுத்தினது, கேவலப்படுத்தினது நல்லதா தானே முடிஞ்சது. உங்களை யாரும் அவமானப்படுத்துறா அப்படின்னா அந்த அவமானம் நம்ம புத்தியில, மனசுல, சிந்தனையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர, அந்த மாற்றத்தை கொண்டு மகோன்னதமான நிலைய அடைய முடியும். துரியோதனன் ருத்ரர் மேல கோபமா இருந்தான், கடுப்புல இருந்தான். ஆனா ஒரு ஸ்திதியில தான் ருத்ரனை பார்த்து ரொம்ப கேவலமா பேசுறான். இவன் சித்தப்பண்ணு பேரே ஒழிய நமக்கு நம்மிடம் சாப்பிட்டு பாண்டவாளுக்கு நல்லது நினைக்கிறான், வேலைக்காரி பிள்ளை இல்லையா அப்படிதான் இருப்பான் அப்படின்ட்டான். அவன் இவன் ஏக வசனத்துல பேசினான். அப்ப ருத்ரருக்கு ஒரு வைராக்கியம் வர்றது, உடனே வில்லையும் அம்பையும் ஓரத்தில் வச்சுட்டு ஒரு பார்த்து க்ஷேத்ராடனம் கிளம்பிட்டார். அது வரைக்கும் இந்த அஸ்தினாபுரத்துக்காக போராடிட்டு இருந்தார், பாண்டவாளுக்காக பிரயத்தனப்பட்டு இருந்தார். ஆனா அந்த அவமானம், இந்த கஷ்டம் வந்த உடனேயே அழகா குருஷேத்திர யுத்தத்தில் பங்கெடுத்துக்கவே இல்லை. பீஷ்மருக்கு தலையெழுத்து குருஷேத்திர யுத்தத்தில் இருந்து சண்டை போட வேண்டிய நிர்பந்தம் வந்து துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், பீஷ்மர் யுத்தம் பண்ணாருனா கூட கிருஷ்ணனுக்கு எதிர்பக்கத்தில் இருந்து யுத்தம் பண்றார். ஏன்னு கேட்டா அப்பதான் பகவானோட லீலைகளை பார்க்க முடியும். அந்த பாவத்தை வருங்க துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியர்லாம் வேற வழி இல்லாம யுத்தத்தில் கலந்துங்க, அவரால் வெளியில போக முடியும். ஆனா புத்திரர் அழகாக பகவானா அவர் அப்படி கழட்டி விட்டுட்டான், உனக்கு அவசியம் இல்லை, நீ பார்த்து கஷேத்திர ஆரணம் போடா அப்படின்னு அழகா அவரை கழட்டி விட்டுட்டான். அவரை யாரும் நிர்பந்திக்க முடியல, யுத்தம் பண்ணித்தான் ஆகணும்னு. அந்த குருஷேத்திர யுத்தம் நடந்த சமயத்துலதான் விதுரர் பாரத தேசத்துடைய அழகான தேசங்கள்ல இருக்க திவ்ய தேசங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தார் அப்படின்னு மகாபாரதத்துல காண கிடைக்கும். அது வரைக்கும் விதுரர் ஒரு நாள் கூட லீவு போட்டு கோவில் போகவே முடியல, அதுக்கு சான்ஸே கிடைக்கல. இந்த ஒரு அவமானம் பண்ணா பாருங்க, விஆர்எஸ் புத்திர அவர்களோட கிளம்பி போயிட்டே இருந்தார். பரமபாகியம். அதனால ஒவ்வொரு அவமானமும், ஒவ்வொரு கஷ்டமும், ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம பகவானிடத்துல திருப்பி விடுறோம், நன்னா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் குந்தி தேவி ஆச்சரியமா பகவானிடத்துல விபத சந்து நக சஸ்வத்து தத்ர தத்ர ஜகத்குரு பவத தர்ஷனம் யத்யாது அபுனர் பவ தர்ஷனம் அப்படின்றான். ரொம்ப பிடிச்சிருக்கோம் பாகவத்லேயே.
கஷ்டத்தை இப்படியும் பார்க்கலாம் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஸ்லோகம் இதுதான். இந்த ஸ்லோகத்தை முதல் தடவை படிச்சுட்டு திரும்ப திரும்ப என் வாழ்க்கையில் நான் லட்சம் தடவைக்கு மேல படிச்ச ஒரே ஸ்லோகம்னா இதுதான். லட்சம் தடவைக்கு நான் ஜபிச்ச ஸ்லோகம்னா இந்த ஸ்லோகம் தான். கிருஷ்ணா எங்கெல்லாம் முடியுமோ எனக்கு கஷ்டத்தை கொடு அப்படின்னு பகவான் ஆச்சரியமா பார்க்கலாம். நான் இவ்வளவு அவதாரம் எடுத்திருக்கேன், எல்லாரும் சரி கஷ்டம் என்ன பண்றது பரவாயில்லன்னு ஏத்துப்பா, ஏதோ சரி பிராரப்த கர்மான்னு ஏத்துப்பா, சரி நமக்கு பிராப்தம் இவ்வளவுதான் ஏத்துப்பா, சரி பகவான் காப்பாத்துவான்னு ஏத்துப்பா. ஆனா என்னிடத்திலேயே கஷ்டத்தை வரமா கேட்ட ஒரே ஒருத்தி நீதான். அது வரைக்கும் பகவான் அடுத்த யாரும் இப்படி ஒரு வரம் கேட்டதே கிடையாது. பகவானே அப்படி அதிர்ச்சியில வரைஞ்சு போயிட்டான், என்ன இப்படி கேட்கிறாய்? அப்ப குத்தி தேவி சொல்றா, கஷ்டம்னு ஒண்ணு வரும்பொழுதாண்டா நீ இருக்கேன்னு ஞாபகம் வர, அப்ப நீ ஓடி வந்து காப்பாத்துவ பாத்தியா? நீ என்ன நோக்கி ஓடி வரணும், அளவெடுத்து நீ ஓடி வரணும். எப்ப வருவா? எனக்கு கஷ்டம்னா நீ வருவ. ஒரு குட்டி குழந்தை விளையாடிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க, பக்கத்துல பாடு விளையாடிட்டு இருக்கு, அம்மா பாட்டு காரி வைப்பா, திடீர்னு அம்மான்னு கத்தி விழுந்தா அளவெடுச்சுன்னு ஓடும். எல்லாத்தையும் போட்டது போட்டபடி எல்லாரும் ஓடும். அப்ப அதுக்கு ஒரு கஷ்டம் வந்துருக்குனா நம்மளே ஓடுறோம்னா பெருமாவில அப்படிதான். நிஜமாவே நமக்கு யாராவது ரோடு அப்படி பண்ணிட்டு தெரியும், ஐயோ அப்படி யாராவது கத்த டக்குன்னு எல்லாரும் விழுந்துருச்சுன்னு ஓடுவோம். ஏன்னா ஏதோ கஷ்டம் வந்துடுத்து நம்மால முடிஞ்ச சகாயம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு புத்தி இருக்கு இல்லையா? நமக்கே அந்த புத்தி இருக்குன்னா பரமாத்மா கருணா சாகர். அதனால குந்தி சொல்லிட்டா, கஷ்டம்னு எனக்கு ஒண்ணு வந்துடுத்துனா கிருஷ்ணா நீ என்னை நோக்கி ஓடி வருவாரு, என்னை காப்பாத்திரம்னு அந்த பரபரப்புல அந்த பரிவரிப்புல நீ வருவாரு கிருஷ்ணா. அந்த தரிசன சுகம் இருக்கு அது தனிடா. அதனால அந்த தரிசன சுகம் என்னாச்சு ஏதாச்சு என்னாச்சு ஏதாச்சுன்னு அக்கறை ஓடி வருவாய். என் மேல உனக்கு அக்கறை இருக்கு, எனக்கு உழைக்கணும், எனக்கு புத்தியில புரியணும்னா எனக்கு ஒரு கஷ்டம் வந்தாத்தான். இப்படி கூட யோசிக்கிறா கஷ்டத்தை. உடனே பகவான் அசந்து போய் என்ன சொல்றதுன்னு தெரியல, என்ன சொல்றதுன்னு தெரியாம ஆச்சரியமா பார்த்துருந்தான். பரமாத்மாவையே அப்படியே தணலடிச்சுட்டா குந்தி தேவி தன்னுடைய பிரார்த்தனையினால. எல்லா மகாத்மாக்களுக்கும் கஷ்டம் வர்றது, கஷ்டம் இல்லாமல் லோகத்துல ஆளே கிடையாது. நல்லா ஞாபகம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை, ஒவ்வொரு விதமான கஷ்டம், ஒவ்வொரு விதமான சூழ்நிலை, எல்லாமே பகவான நாம அனுபவிப்பதற்கான ஸ்பெஷல் கிஃப்ட். இந்த ஃப்ரீ என்ட்ரி டிக்கெட் எல்லாம் கொடுப்பா தெரியுமா? ஃப்ரீ டிக்கெட் கிடைச்சிருக்கு எனக்கு, அங்கே போகிற அந்த ஷோக்கு ஃப்ரீ டிக்கெட், இந்த சினிமாவுக்கு ஃப்ரீ டிக்கெட், இதெல்லாம் சொல்லுங்க. இந்த மாதிரி கஷ்டன்றது பகவத் தர்சனத்துக்கான ஃப்ரீ டிக்கெட். கோடி ஜென்மா தவம் பண்ணா கூட கிடைக்காத பரமாத்மாவை வேகமாக பார்க்கறதுக்கு, உங்க பாஷையில் சொன்னோம்னா தற்கால டிக்கெட் வாங்கி கன்ஃபார்மாக ரெயின் வேணுற மாதிரி, நாளைக்கு போகிறதுக்கு இன்னைக்கு டிக்கெட் வாங்குற மாதிரி, பெருமாளை நாளைக்கு பார்க்கணும், இன்னும் கஷ்டம் வரணும், கஷ்டமே வரல அப்படின்னா ரொம்ப தூரத்தில் இருக்காங்க பெருமாள். நிறைய கஷ்டம் வந்துருந்தா பெருமாள் பக்கத்தில் இருக்காரு, இப்ப வாங்கி இப்ப பார்த்துடலாம், அதுதான் கஷ்டம். தற்கால பகவான் பார்க்கறதுக்கான ஒரே வழி கஷ்டம் தான். சுவாமி ராமானுஜர் நிறைய கஷ்டப்பட்டிருக்கார் வாழ்க்கையில், ஆதிசங்கர் பகவத்பாதர், சுவாமி விவேகானந்தர். விவேகானந்தர்லாம் நம்ம பார்ப்போம், அவரோட போட்டோலாம் கையெல்லாம் கட்டிட்டு இல்லாட்டி கன்னத்தை கை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப அழகா இருப்பார். ஆனா அவருக்கு ப்ரீதிங் ப்ராப்ளம், மூச்சு அப்படி தணறும், அவரு நம்ப முடியுமா? ஒரு போட்டோவை பார்த்துட்டு இவருக்கு ப்ரீதிங் உண்டுன்னு சொன்னா லோகத்துல யாராவது நம்புவாங்க? சத்தியமா நம்ப மாட்டோம். ஏன்னா இது சரீர சம்பந்தப்பட்ட விஷயம், அது ஒதுக்கி தள்ளின ஒரு மகாத்மா. அவர் மூச்சோட தணறும் பொழுது பார்க்க காண சகிக்காது, இவருக்கு போய் இந்த கஷ்டமா அப்படின்னு. விஷ்ணு சகசிரநாமம் ரொம்ப ஆசையா ரொம்ப அழகா சொல்றோம், ஆனா அதை சொல்லும் பொழுது பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்திருந்தார். நாராயணி ரொம்ப நன்னா இருக்கு, குருவாயிரு அப்படி அனுபவிச்சிருக்கார் பட்டத்திரின்னு சொன்ன. ஆனா நாராயணி எழுதுற சமயத்துல பட்டத்திரிக்கு கைகால் ஒரு பக்கம் பக்கவாதத்தை இழுத்துட்டு இருந்தது, பக்கவாதத்தை இழுத்துட்டு கைகால் விளங்காம இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவர் நாராயணியுமே எழுதினார். அதனால வாழ்க்கையில நாம வரக்கூடிய கஷ்டங்களை இது பகவான் அடைவதற்காக எனக்கு பகவான் கொடுத்திருக்கிற ஸ்பெஷல் ஆசீர்வாதம் அப்படின்னு ஏத்துக்கணும். அதனாலதான் இளையாழ்வார் கொலபண்றத்துக்கு இந்த யாதவ பிரகாசன் முயற்சி பண்ணி
கங்கா யாத்திரை அப்படின்னு அழிச்சுட்டு போன பொழுது கூட இவர் வரதா அப்படின்னு கத்த வரதராஜனும் பெருந்தேவி தாயாரும் வேடுவன் வேடுவச்சியா வந்து இவரை காப்பாற்றி வழி நடத்தினார். இந்த இளையாழ்வார்ன்ற ராமானுஜருக்கு அவ்வளவு சந்தோஷம், பெருமாள் இப்படி கிருப பண்ணிட்டாரு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் ராத்திரி இப்படி படுத்துக்கும் போது இப்படி தானா சீக்கிரார் அப்படியே கண்கள்ல கண்ணீர் வழியறது. சந்தியா காலம் ஆயிடுத்தினாலே ராமானுஜர் அப்படியே ஹரே வரவா ஹா அப்படின்னு அழவார், அப்படி சிரிக்கிறார். ஒரு நாள் தாயார் கேட்டார், என்னடா ஆச்சு ராமானுஜா இளையாழ்வார், சந்தியா காலம் ஆயிடுத்து 6 மணி அந்த மாதிரி ஆயிடுத்து இருட்ட ஆரம்பிச்சிருக்குனா என்னமோ நீயா சிரிக்கிறாய் நீயா அழறா என்ன விஷயம்? இல்லம்மா, இந்த மாதிரி ஒரு இருட்டு வர சமயத்திலேதான் பெருமாள் தாயார் நாங்கள்லாம் ஒரு மரத்தடியில படுத்துட்டோம்மா, இதையே சொல்லிட்டு இருக்கார் அம்மா அவருக்கு. ராத்திரிதான் அப்படி ஆனந்தமா இருக்கு, ஒவ்வொரு நாளும் பொழுது விடிஞ்சோடனே அம்மா கேட்கிறார், குழந்த என்ன தூங்கினியாடா? இருந்தாலும் அன்னைக்கு எம்பெருமான் தாயாரோட தூங்கின மாதிரி ஒரு தூக்கம் இல்லைம்மா, அது ஒரு தனி சுகம். அன்னைக்கு தூங்கின மாதிரி ஒரு தூக்கம் திரும்ப வருமானத்துக்கு நிஜமா நம்ம சொல்லுவோம், சின்ன வயசு அப்படி தூங்கும் எல்லாருமே. ஒரு வயசுக்கு அப்புறமா அந்த கவலைகள் பிரச்சனைகள் யோசனைகள்ல அதாவது தூங்கலைன்னா உடம்பு களைச்சு போயிடுமுன்னு ஒரு போர்க்கா தூங்குறோமே ஒழிய ஆசைப்பட்டு ரசிச்சு அனுபவிச்சு அப்பாடா அப்படின்னு தூங்குறது நிஜமாவே. அப்படி நம்ம ஒரு வயசான பிறகும் தூங்கணும்னா பகவத் கிருப்பை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். மனசோட கவலைகள் பாதிக்கும், இல்லாட்டி குழந்தைகளை பத்தி யோசனை, இல்லாட்டி வியாதி, இல்லாட்டி நம்ம வாத்துல பெரியவா இல்லாட்டி நம்முடைய பொறுப்புகள் ஏதோ ஒண்ணு தூங்க கூட விடாது. மனசை கண்டினியூஸா அந்த யோசனைகள் வந்து 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 படுத்தி எடுத்து. ராமானுஜர் சொல்றார், அன்னைக்கு பெருமாள் தாயாரோட தூங்கினா மாதிரி நான் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் தூங்கவே இல்லம்மா அப்படின்னு. உடனே தாயார் சொன்ன, வாஸ்தவம் தான்டா குழந்தை, பாக்கியமான் தெரிஞ்சிருந்தா நானும் உன்னோட கங்கா யாத்திரை வந்திருப்பேன் அப்படின்றாள் அம்மா. என்ன அம்மா என்ன பிள்ளையோ, இவளை கொலை பண்ண போனான்ற பெருசா தெரியல, பெருமாளோட நீ படுத்தியாடா, ஆஹா நீ பாக்கியவான்டா, அதனாலே ஆயுசுல யாதவ பிரகாசனை மறந்துடாது என்ன அப்படின்ற அம்மா. லோகத்துல நம்மளும் சொல்லுவோம் மறக்காதவனே அப்படின்னு, ஆனா அம்மா சொல்றா இப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம்டா. உடனே யாதவ பிரகாசர் மேல ரொம்ப மரியாதை வந்துருச்சா ராமானுஜருக்கு. பகவான் கீதையில சொல்ல, அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹ கருண ஏவச்ச நிர்மமோ நிரகங்கார அப்படின்னு பக்தால் லட்சணங்கள் எப்படி சொல்லிட்டு வரா. பகவத்கீதை 12வது அத்தியாயம் பக்தி யோகத்துல பக்த லட்சணங்களை பத்தி சொல்லுபோல் சொல்றான். முதல் லட்சணம் எதுன்னா அத்வேஷ்டா சர்வபூதான், எந்த பூதத்தினிடத்திலையும் எந்த ஜீவனிடத்திலையும் வெறுப்பில்லாத ஒரு புத்தி. அதாவது நமக்கு சுகம் கொடுக்கறாரு நமக்கு வெறுப்பு வராது, துக்கம் கொடுக்கறா கஷ்டம் கொடுக்கறானா சுவாவமா ஒரு வெறுப்பு வரத்தானே செய்யும், அதுவும் வரப்படாதுன்னு சொன்ன அத்வேஷ்டா. அந்த மாதிரி ஒரு ஹிருதயம் இந்த இளையாழ்வா இருக்கு. அவர் அழகா தாயார் கேட்டாரு, அந்த மாதிரி நித்தியம் சாலை கிணற்றிலிருந்து ஜலம் கொண்டு வந்து ஜோரா பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனாலே உலகத்துல நிறைய விஷயங்கள் பணத்தினால சாதிக்க முடியும் நமக்கு தெரியும், ஆனா சில விஷயங்கள் பணத்தினால சாதிக்கவே முடியும். அதுல ஒண்ணு கோவில்ல கைங்கரியம் பண்றது, கோவில்ல ஒரு கைங்கரியம் அப்படின்றதெல்லாம் பகவானா பார்த்து கொடுக்கணும், குரு கிருப்பையினாலே வரணும். இல்லாட்டி நம்முடைய மூதாதர் யாராவது பகவத் பாகவதாளா இருந்தா கிடைக்கும், சத்தியமாயிட்டு கிடைச்சுடா. ஒரு 3000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்து பிளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டு இங்கே டெல்லிக்கு போகலாம், 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் கொடுத்து வெளிநாட்டுக்கெல்லாம் பறந்துட்டு வந்துடலாம். நான் 10,000 ரூபாய் கொடுக்குறேன் வரதராஜன் கோவில் எனக்கு ஒரு கைங்கரியம் கொடுங்கன்னு நம்ம டிமாண்ட் பண்ண முடியாது. நான் ஒரு 50,000 ரூபாய் கொடுக்குறேன், 50,000 ரூபாய் கொடுத்தா பூஜை எல்லாம் பண்ணுவா, கல்யாண உற்சவம் பண்ணுவா, பத்மநாபர் கோவில போனா உதயாஸ்தமன பூஜை பண்ணுவா, கோவில்ல போடலாம், பகவானுக்கு தங்க கவசம் சாத்தலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா நான் ஒரு 1,00,000 ரூபாய் தரேன், எனக்கு ஒரு வாரம் பெருமாள் பக்கத்துல நின்னுட்டு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு திருமலை திருப்பில் யாரோ ஒரு கைங்கரியம் வாங்கிட்டோம், நடக்காது, சத்தியமா நடக்காது, முடியவே முடியாது. பகவத் கிருப அழகா இவருக்கு அந்த கைங்கரியம் தாயாரா பார்த்து கொடுத்துட்டார். ரொம்ப ஆச்சரியமா
ஸ்ரத்தையோட அந்த கைங்கரியம் பண்றார். ஏதான கோவிலுக்கெல்லாம் நமக்கு கைங்கரியம் பண்ற பாக்கியம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாவே பகவானே எனக்கு தகுதியே இல்ல, ஆனாலும் இந்த கைங்கரியத்தை நீ கொடுத்திருக்க, நீ ஆசைப்படுறபடி நான் பண்ணணும் அப்படின்னு பக்குவம் வரணும். நான் கைங்கரியம் பண்றேன், நான் கைங்கரியம் பண்றேன், நான் கைங்கரியம் பண்றேன், அது அந்த கைங்கரியத்துடைய பலத்தை குறைச்சிடும், அந்த பூரண அனுபவத்தை கொடுக்கா. இந்த இளையாழ்வா ராமானுஜர் தான் இளையாழ்வா, அழகா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அங்க அந்த பக்கம் அவ கிளம்பி போயிருக்காள், இந்தியா மலையிலேருந்து அப்படியே கூட கோவிந்தர் போயிருக்கார். உடனே எல்லாரும் போறா, கங்கையில் அழகா குளிக்கிறா, ஆனா யாரும் மணிகர்ணிகா கட்டுறதுக்கு போகல காட்டுக்கு. அவளுக்கு ஒரு பயம், மணிகர்ணிகா காட்டுல இவர் தள்ளணும்னு பார்த்தோம், காணாம போயிட்டார், தள்ளணும்னு நினைச்ச நம்ம என்ன ஆகும் தெரியாது, இந்த மாதிரி நம்மள யாரும் நினைச்சாருன்னு என்ன பண்றது அப்படின்னு ஏற்கனவே கோவிந்தர் கிட்ட வேற உங்க ஃப்ரெண்டு வேற சொல்லியிருந்தான் இல்லையா, ராமானுஜர் தள்ளுறதுக்காகத்தான் இந்த யாத்திரை, அவன் வேற பயம், இங்கே கோவிந்தர் நம்மளை தள்ளி விட்டுட்டான் என்ன பண்றது மணிகர்ணிகா காட்டுல அப்படின்னு பயந்து போயிட்டான். எல்லாரும் அழகா தீர்த்தமாடினா குளிச்சா, எல்லாரும் கங்கையில முங்கி எழுந்தார்கள். அப்ப இந்த கோவிந்தர் கங்கையில முங்கி எழுந்தார், அவர் கையில என்னமோ மாட்டிச்சு, என்னடா அது ஏதோ மாற்றதே அப்படின்னு சொல்லி அழகா அப்படி எடுத்தா பார்த்தா கையில ஒரு சிவலிங்கம். உடனே அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப ஆச்சரியமா யாதவ பிரகாஷ் நடத்துல காண்பிச்சார், கோபாலு சுவாமி நான் முங்கி எழுந்துக்கும் பொழுது என் கையில் அகப்பட்டது இந்த சிவலிங்கம் அப்படின்னா. உடனே ஆச்சரியம் யாதவ பிரகாஷம் மற்றவாளுக்கு எல்லாம், அவள்லாம் ரொம்ப தீவிரமான சிவபக்தர்கள், ஓம் நம சிவாயன் ஜபிக்கக்கூடியவர்கள், அவ யார் கையிலயும் லிங்கம் கிடைக்கலையே, இவர் முங்கி எழுந்துக்கார் இவர் கையில லிங்கம், அவ எல்லாம் பாகவத அபச்சாரம் பண்ணிட்டாலும் யாதவ பிரகாசன் மத்தவாள்லாம் இளையாழ்வார கொலை பண்ணணும்னு ஒரு புத்தி இருந்ததுன்னு, அதனால அவளுக்கு கிடைக்கலையே. இவர் இளையாழ்வார் நல்லபடியா காஞ்சிபுரம் போகணும், அவருக்கு ஒரு கெடுதல் வரப்படாதுன்னு நினைச்சாரு பார்த்தேளா, அதனால சிவபெருமான் இவர் கையில வந்துட்டார். உடனேயே யாதவ பிரகாஷம் கொஞ்சம் வருத்தமா இருந்து, நம்ம கையில கிடைச்சிருக்கப்படாது, ஏன்னா ஒரு ஸ்டேட்டஸ் இல்லையா, ஆச்சாரியன் இவர் முங்கியார் எழுந்தார், கங்கையில ஒரு லிங்கம் கிடைச்சதுன்னா ரொம்ப பெரிய ஆச்சாரியன், கங்கையில முழுங்க சிவலிங்கம் எல்லாம் கிடைக்கல, லோகத்தை பிரகடனப்படுத்திக்கலாம், ஆனா இவா யாருக்கும் கிடைக்கல, இந்த கோவிந்தர் கையில கிடைச்சிருக்கு. கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல, என் சிஷ்யம் தானே, என் கூட கங்கா யாத்திரை வந்ததுனால தானே கிடைச்சு, இப்படி அர்த்தம் பண்ணிக்கலாமே, அதெல்லாம் அப்படித்தான் அர்த்தம் பண்ணிக்கோ. நான் ஹெல்ப் பண்ணா அவன் நன்னா இருக்கா, நான் ஹெல்ப் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பா, நம்ம ஹெல்ப் பண்ணா பகவான் ஹெல்ப் பண்ணிருப்பான். நம்ம வேணா இன்னொரு சகஜமா பகவான் நம்ம யாருக்காவது உதவி பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், நம்ம பண்ணலே வச்சுக்கோங்களேன், நம்ம அதை உதாசீனப்படுத்திக்கணும், வேற யார் மூலமா அந்த காரியத்தை பண்ணிடுவோம். பகவான் பகவான் நினைச்சனும் ஒரு கணத்துல ஒரு 1,000 கோடி பேருக்கு எல்லாருக்குமே யாரை வச்சு வேணா பண்ண முடியும். நமக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னா பகவான் நம்ம செலக்ட் பண்ணிருக்காரு, சரி உனக்கு அந்த தகுதி இருக்கு, உனக்கு அடுத்தவாளுக்கு சகாயம் பண்ணக்கூடிய பணத்தினாலேயோ சரீரத்தினாலேயோ ஏதோ ஒரு இது அந்த ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குன்னா பகவான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறார். பண்ணலே வச்சுக்கோங்களேன், நமக்கு தான் நஷ்டம், பெருமாளுக்கு நஷ்டமே இல்லை. வேற யாரையோ கொண்டு அழகா அவளுக்கு ஜோரா இந்த சகாயத்தை பெருமாள் பண்ணிடுவார். பல சந்தர்ப்பம் நம்மளே நம்ம வாழ்க்கையில பார்க்கலாம், நான் ரொம்ப கஷ்டமான சமயத்துல நம்ம ரொம்ப பக்கத்து இருக்கா சகாயம் பண்ணுவா அப்படின்னு நம்பின்னு இருக்கோம், பண்ணணும்னு எதிர்பார்க்கும், சத்தியமா ரெண்டுமே நடக்காது, சம்பந்தமே இல்லாம யாரோ ஒருத்தர் நமக்கு சகாயம் பண்ணுவான், அதுதான் அதிசயமா இருக்கும். பெருமாள் நமக்கு வேண்டிய சகாயத்தை எப்படியும் பண்ணியே தீர்ப்பார். அதனால நான் சகாயம் பண்ணல அப்படின்னா அவ இப்படி இருந்திருக்க மாட்டான் மட்டும் நினைச்சுடாதீங்க, பெருமாள் கிருபா பண்ற நமக்கு தெரியாமலேயே பகவான் நமக்குள்ள புகுந்து அடுத்தவாளுக்கு சகாயம் பண்ண வைக்கிறான். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் சொன்னான், இந்த திருடன் அவனுக்கு தெரியாமலேயே ஏதான ஒரு துப்பை விட்டுட்டு போகும்படியா பெருமாள் அவன் மாயையில மயக்கி வச்சிருவான். அந்த மாதிரி பெருமாள் எப்படியும் காரியத்தை சாதிச்சிருவான். என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, யாதவ பிரகாசன் என் கூட வந்ததுனால கிடைச்சது இப்படி என்ன சொல்லிட்டார், உடனே சொன்னார் கங்கா யாத்திரை பிரயோஜனம் அடைஞ்சது, கங்காதரனே கை புகுந்தான். சிவபெருமானுக்கு கங்காதரன் ஒரு திருநாமம் உண்டு, கங்கையை தன் தலையில தரிச்சு கீழே விட்டதுனால கங்காதரன் அப்படின்னு. உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டா, அழகா அங்க இருக்க கோவில்கள்லாம் சேவிச்சா,
திரும்பவும் அவள் அழகா காஞ்சிபுரத்துக்கு வரா. வரும்பொழுதே பேசிக்கிறா, எல்லாரும் எப்படி பேசணும், காஞ்சிபுரத்துல எங்க ராமானுஜன் எங்க இளையாழ்வார்னு கேட்டு அப்படிலாம் போகணும். சாட்சி நாங்க ஒண்ணுமே பண்ணல, வேணா கோவிந்தர் கேட்டுக்கோங்க, அவரோட சித்தி பிள்ளைதான், அவளுக்கு அது ஒரு வசதியா போயிடுச்சு. சாட்சி அவர் தம்பி இருக்கார், அவரையே கேளுக்கோ, அவள் அவரும் அவரும் ஒன்னாதான் பாத்ரூம் போனா, திரும்பி அவர் வரல, நாங்கெல்லாம் ஒன்னாதான் போனோம். இந்தியமலை காட்டில் சிங்கம் அடிச்சதோ புளி அடிச்சதோ என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு அவ சந்தோஷம், ஆனால் பொய்ய அழுகாரணம் இல்லையா, யாராவது மரணம் சம்பவிச்சு கொடுத்தா முகத்து சோகமா வச்சுட்டு போகணும், குளிக்காம போகணும், ட்ரெஸ் எல்லாம் பாவமா போட்டுக்கணும், அலங்காரம் மட்டும் போகக்கூடாது. அப்பதான் அவ துக்கத்தை நம்ம பங்கெடுத்துக்கிறதா ஒரு அர்த்தம். லோகத்தை அப்படிதானே, ஆனா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அப்ப இன்லாம் பண்ணிட்டு அப்புறம் போயிட்டா கேள்விப்பட்டேன். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய முகபாவம் எல்லாம் அப்படி இருந்தாதான் அதற்கு ஒரு விலை. அந்த மாதிரி இவாளா அழகா அந்த மாதிரி தயார் ஆயிட்டு வரா. ஆனா உள்ளுக்குள்ள நிஜமாவே சந்தோஷம், உள்ளுக்குள்ள நிஜமாவே சந்தோஷம், ஆனாலும் வெளியில காட்டிக்க முடியாது இந்த பல சந்தர்ப்பங்கள்ல. இப்படி எல்லாம் பேசிட்டு வரா, இத்தனையும் இவாளை பத்தி உண்மை தெரிஞ்சும் கோவிந்தர் அவளோட கங்கா யாத்திரை போயிட்டு வந்தார். நிஜமாவே மகாத்மா, ஒருத்தருடைய தவறுகள் தெரிஞ்சு, குற்றம் தெரிஞ்சு, அவளுடைய பாபம் எல்லாம் தெரிஞ்சும் அதை பெருசுபடுத்தாம, அவளை கேவலமா நினைக்காம அவளோட கங்கா யாத்திரை போயிட்டு சாதாரணமா இருக்கிறதுன்றது நம்மளால முடியுமா சொல்லுங்க. ஒரு மோசமானவா நமக்கு ஒரு அபிப்பிராயம் வந்துடுத்தினாலே அவளை இழுக்கீட் பண்ணிடுவோம். நமக்கு அபிப்பிராயம் நிஜமாவே மோசமானவாளா இருக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம மனசுல ஒரு அபிப்பிராயம் வந்துடுத்தா அவள் அந்தப்பாடு படுத்தி எல்லாம் தெரிஞ்சும் சாதாரணமா சமத்துவம் யோகம் உச்சத்து. பகவான் கீதா சொன்ன, எல்லா இடங்கள்லையும் எல்லா சமயத்திலையும் சமத்துவமா இருக்கிறது தான் பெரிய யோகிக்கு அழகுன்ற சமத்துவம் யோகம் உச்சதி. நிஜமாவே ராமானுஜரோட ஒருபடி வசத்தி கோவிந்தர். ராமானுஜருக்கு பெருமாள் வந்தார், ஆனா இத்தனைக்கும் காரணம் கோவிந்தர் தானே. முத முதல்ல ராமானுஜர் காப்பாற்றணுன்ற அந்த புத்திய கோவிந்தருக்கு தானே பகவான் கொடுத்தார். அழகா வந்துட்டு இருக்கா. அப்ப காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல வந்தவனே இவர் சொன்னார், சிவலிங்கத்தை என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அவர் சொன்னா நீ என்ன பண்ணலாம்னு சொல்லு அப்படின்னாரு. யாதவ பிரகாசம். உடனே அவர் சொன்னார், எங்க ஊர்ல நான் பேர் ஸ்தாபிதம் பண்றேன், மழலை மங்கலம்னு பேர். இன்னைக்கு அந்த ஊருக்கு பேர் மதுர மங்கலம்னு பேர். அந்த இடத்துல போய் ஸ்தாபிதம் பண்றேன் அப்படின்னு சரி அப்படின்னு உடனே அழகா போறோம். அந்த ஊர்ல இருக்க ஜனங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே சிவபுரன் சொப்பனத்தை காண்பிச்சு கொடுத்து ஒருத்தன் வரான் லிங்கத்தோடு அப்படின்னு சொல்லி ஊரே திரண்ட அவரை வரவேற்க, இன்னைக்கும் அந்த சிவலிங்கம் அந்த கோவில் இருக்கு. மதுர மங்கலத்துல கோவிந்தர் ஸ்தாபிதம் பண்ண சிவபெருமான் இன்னைக்கும் உண்டு. அழகா ஸ்தாபிதம் பண்ணி இவர் சிவ பூஜை எல்லாம் பண்ணிட்டு அழகா அப்படியே இருந்துட்டு இருக்கார். உடனே ஊருக்கு வந்தோடனே கேட்கிற, ஊர் ஏதான விஷயம் உண்டா, என்ன விசேஷம்னு கேட்கணும். ராமானுஜர் பத்ரமா வந்தாரா கேட்டுவிட முடியாது. உடனே அவர் சொன்னார், அப்பா நல்லபடியா வந்து சேர்ந்தியாடா, ஏண்டா பயல உங்க அண்ணா என்ன தெரியுமா உனக்கு அப்படின்னா, சொல்லுங்கோ அப்படின்னா, நீங்க பாட்டு விட்டுட்டு போயிட்டால் அவன் வழி தெரியாம எப்படியோ தன்னடி கடைசியில வரதராஜனும் பெருந்தேவி தாயாரும் அவனுக்கு ராத்திரி வேடுவன் வேடுவா சொப்பனத்துல நேர பிரத்யட்சமா வந்து காட்சி கொடுத்து அவனை வழி நடத்தி காத்தால கொண்டு விட்டுட்டு போனாடா அப்படின்னு ஒரு கண்கள்ல ஆனந்த பாஷம். இங்க அண்ணா யாரு ஏற்பட்டவர். உடனே அவருக்கு ஆனந்தமா கையை கூப்பிண்டா, வரதராஜனும் பெருந்தேவி தாயாரும் வேடுவன் வேடு வச்சியா பிரத்யட்சமா வந்து காப்பாத்துறான்னா அவருக்கு என்ன ஒரு பக்தி பெருமாளிடத்துல இருக்கும். நம்ம எல்லாம் என்ன காப்பாற்ற மாட்டேங்கிறேன்னு புலம்புறோம், பக்தி பண்றோமோ இல்லையா பெருமாள் காப்பாத்தணும், நமக்கு ஸ்ரத்த இருக்கோ இல்லையா பெருமாள் அனுகிரகம் பண்ணும், நம்மளுடைய அபிப்பிராயம் புத்தி இப்படித்தான் இருக்கு. ஆனா இங்க பெருமாளே ஓடி வந்து இவரை காப்பாத்திருக்காருன்னா எப்பேற்பட்ட ஒருத்தரா இருக்கணும் இளையாழ்வார். ரொம்ப சந்தோஷமா, சரி சந்தோஷம் அண்ணா நன்மை இருந்தோம் போதும் அப்படின்னு இப்படி அழகா இவருக்கு செட்டில் ஆகிட்டு இருக்கார். அங்க அவர் பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். இவ அழகா காஞ்சிபுரத்துக்கு உள்ள நுழையறா. அழகா எந்த சாலை கிணற்று வழியா ராமானுஜர் நுழைஞ்சாரோ அதே வழியா அவன் நுழைய பார்த்தா சாலை கிணத்துலேருந்து ஜலம் எடுத்துட்டு ராமானுஜர் நடந்து போயிட்டு இருக்கார். இளையாழ்வார் இவாள் பயம் கண்டுபிடித்து, பூ பேயோ பியூதமோ பிசாசோ இளையாழ்வார் ரூபத்தை அலையறதே அப்படின்னு அவர் இவரை கவனிக்கிற. உடனே அவர் பாடு எடுத்துட்டு போறார், தூக்கி வாரி போட்டது எல்லாரும் அப்படி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டா என்ன விஷயம் ஏது விஷயம் தெரியல, பரஸ்பரம் பேசவும் முடியல. என்ன இவாளுக்குள்ளதான் அந்த பிளான் எல்லாம் தெரியும். இப்படி போனா அதுக்குள்ள யாதவ பிரகாசம் அவராத்துக்கு போனா, அவாவா பசங்க எல்லாம் அவாவாத்துக்கு போனார்கள். அழகா ஒவ்வொரு ஆத்தையும் சொன்னா, அந்த மாதிரி
அது விசேஷமா ராமானுஜர் வரதராஜன் பெருந்தேவி தாயாரும் காப்பாத்தின விஷயம் எல்லாம் சொன்னான். உடனே அவாவா கேட்டுக்கிற அப்படியா சந்தோஷம், அப்படியா சந்தோஷம். உடனே எல்லாரும் யாத பிரகாசனுடைய வீட்டுக்கு ஓடி வந்தான். பரஸ்பரம் எல்லாம் சொன்னா யாத பிரகாசன் என் தாயாரும் இதைத்தான் சொன்னார் அப்படின்னு. இப்ப எல்லாருக்கும் இளையாழ்வார் மேல ஒரு பெரிய மரியாதை வந்தது. இவர் மேல எல்லாருக்கும் வெறுப்பு இருந்தது, அந்த துவேஷம் மாறி ரொம்ப மரியாதை வந்துடுத்து, எல்லாருக்கும் பரம சந்தோஷம் ஆயிடுச்சு. அதன் பிறகு அவர் வந்துட்டாருன்னு தெரிஞ்சு இளையாழ்வார் போய் அவரை சேவிக்கிறார். இதுதான் ரொம்ப வசதியான ஒரு குணம். இவர் தன்னை கொலை பண்ண அழிச்சுட்டு போனாருன்னு தெரிஞ்சும் அம்மா தான் சொல்லிட்டாலும் மறந்துடாதான் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. அதனால போய் அவர் அழகா நமஸ்காரம் எல்லாம் பண்ண யாதவ பிரகாசன் அப்படி என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னை இழந்துட்டு நாங்கெல்லாம் துடிச்சோம்பா, எனக்கு என்னமோ ஏதோ ஆயிடுத்தோம் பயந்தோம்பா, ஆனா பெருமாளும் தாயாரும் உன்னை வந்து காப்பாத்தி நான் கேட்டோம்பா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா. உடனே இளையாழ்வார் கைய கூப்பிடு எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் தான் சுருக்குன்னு குத்திட்டு யாதவ பிரகாசனுக்கு கொலவனால் அழிச்சு முடவே வருதா. ஆனா உங்க ஆசீர்வாதத்தினாலதான், ஆனா சொன்ன வார்த்தை என்னமோ நியாயம் தான் வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலதான் பெருமாள் தாயார பிரத்யட்சமா பார்க்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது அப்படின்னு. யாதவ பிரகாசனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அழகா திரும்பவும் வேத பாடம் நடந்துட்டு இருக்கு. இப்ப காஞ்சிபுரத்துல இளையாழ்வார்க்கு ஒரு மரியாதை வந்திருக்கு. திருக்கட்சி நம்பிகள் அழகா கொண்டாடிட்டு இருக்கா. திருக்கட்சி நம்பிகள் அவ்வளவு அழகா ஆச்சரியமா ராமானுஜர் எல்லாம் சொல்லிட்டார் அவர்கிட்ட, நான் கொலை பண்றதுக்காக தான் அழிச்சுட்டு போனோம் அந்த விஷயம் எல்லாம் திருக்கட்சி நம்பிகளிடத்துல மட்டும் இளையாழ்வார் சொல்லியிருந்தார். அவர் அப்ப கூட யாதவ பிரகாசன் இடத்துல சாதாரணமா பழகிண்டு கொஞ்சம் கூட முகத்துல எதையும் காட்டாம, சரி மனுஷாளுக்கு பொறாம வருது இப்படி புத்தி வரும், ஏதோ உனக்கு நல்ல புத்திய பெருமாள் கொடுத்தா தேவல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆச்சரியமா அதே சந்தர்ப்பத்துல ரெண்டு ஸ்ரீ வைஷ்ணவா அழகா சுவாமி ஆளவந்தார பார்க்க ஜோரா ஸ்ரீரங்கம் போறார்கள். பண்டினம் உரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் நீனவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அந்தர்கோ அமரும் சோலை, அடி திருவரங்கம் என்னா அப்படின்றார். பண்டினங்கள்லாம் ரிங்காரம் இடும்படியான ஸ்ரீரங்கம், பட்சிகள்லாம் கூவி விளையாடும்படியான ஸ்ரீரங்கம், மயில்கள்லாம் ஆடும்படியான ஸ்ரீரங்கம், மேகங்கள்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கும்படியான ஸ்ரீரங்கம், திரைக்கையால் அடிவருள பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் என்றுகளோ கழிக்கும் நாளே குலசேகராள் புலம்பின ஸ்ரீரங்கம். உஷ்யதே யஸ்ய நகரே ரங்க யாத்ரே தினே தினே சமஹம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். குலசேகர ராஜாவுடைய ராஜ்யத்துல நித்திய மின்னிக்கு ஸ்ரீரங்க யாத்திரை அப்படின்னு பராரிப்பார். ஆழ்வார்கள்ல மதுரகவி ஆழ்வார தவிர மற்ற எல்லா ஆழ்வார்களும் கொண்டாடின ஒருத்தன் ஸ்ரீரங்கராஜன். பெரிய பெருமாள், ராமனே ஆராதனை பண்ண பெருமாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதன். இப்ப கூட ஒரு 20 நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலி ஜில்லால அவர்களோட பேசினார். அவர் ஸ்ரீலங்கன், அவர் இலங்கை தமிழர், அவர் இன்னைக்கு இலங்கையில தான் கொழும்புல இருக்கார். இப்படி பேசிட்டு இருக்கும் போது சொன்னார், ரங்கராஜன் மட்டும் அங்க வந்திருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கோம் தெரியுமா, ரங்கராஜன் அங்க வரல அதனாலதான் இன்னைக்கு ஸ்ரீலங்கா இந்த பாடுபடுறது அப்படின்னு சந்து போனேன்னா. ஒரு வைஷ்ணவர், அவர் உள்ளுக்குள்ள அந்த தாபம், விபீஷணன் கூட எழுதானா தெரியல, அவர் மனத்துக்குள்ள அத்தனை காயம், ரங்கராஜன் மட்டும் அங்க வந்தா பூலோக வைகுந்தமா, ஸ்ரீலங்காயே பூலோக வைகுந்தமா மாறி இருக்குமே, இன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்படுற ஒரு பிரதேசமா இருக்கு, ரங்கராஜன் மட்டும் அங்க போயிருந்தார் அப்படின்னா அது பூலோகம், இன்னைக்கு ஸ்ரீலங்கா பூலோக வைகுந்தம்ன்றமே, அப்ப ஸ்ரீலங்காவே பூலோக வைகுந்தம் ஆயிருக்குமே, என்னமோ இழந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஆனா நான் சொன்ன கவலைப்படாதீங்க ரங்கராஜன், உங்களை தான் பார்த்துட்டு எங்களை பார்க்கவே மாட்டேங்கிறார். அழகா தென்திசை இலங்கை நோக்கி தொண்டடிப்படியாளர் சொல்றார், ரொம்ப அழகா குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி. தென்திசை நோக்கின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், ஆனா தென்திசை இலங்கை நோக்கி லங்கையை பார்த்துட்டுதான் ரங்கராஜன் படுத்துட்டு இருக்கார். லங்கை பாக்குற வழியில யாரெல்லாம் கண்ணை மாற்றாலும் அவளுக்கு அனுகிரகம். அவ்வளவு வசத்தி ரங்கராஜன், பெரிய பெருமாள், இவ்வளோ பெரிய கோவில், எத்தனை சன்னதி, பூலோக வைகுந்தமாச்சே,
அந்த ஸ்ரீரங்கத்துக்கு ரெண்டு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் காஞ்சிபுரத்திலேயே அப்படி போய் ரங்கராஜன் பாக்குறதுக்கு இல்லையா, ஆளநந்தாவை பாக்குறதுக்கா. ரங்கராஜன் எப்படின்னு இருப்பார், ஆச்சாரிய புருஷாவெல்லாம் தரிசனம் கிடைக்கும் பொழுதே அனுபவிச்சிடும். ஏன்னா அவள்லாம் வந்த காரியம் முடிஞ்சிருக்கா டக்குனு கிளம்பிடுவா. விவேகானந்தர்லாம் 33 வயசுல போவான்னு யாரும் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. சங்கரன் 32 வயசுல போவான்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய மகாத்மாக்கள் பார்க்கலாம், நிறைய மகாத்மாக்கள். ரொம்ப ஆச்சரியமா சின்ன 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 வயசுலயே போயிடுற நிறைய பேர், நிறைய பேர். அன்னைக்கு திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலை தாண்டி வெளில வரும்போது ஆச்சரியமா ஒரு பேனர் பார்த்தேன். இன்னைக்கு நல்லதான் அதிசயமா இருந்தது. நம்மெல்லாம் கூட மகாத்மாக்களுடைய ஆயுஷ ஞாபக வச்சுக்கல ஒரு நாஸ்திகன் பேனர் போட்டிருக்கான். ரொம்ப அழகா இருந்தது. சங்கரர் 32 வயசு, விவேகானந்தர் 33 வயசு, அப்புறம் ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா போட்டு ரமண மகர்ஷி இத்தனை வயசு, சீரடி சாய்பாபா இத்தனை வயசு, கடைசியில கடவுளே இல்லைன்னு சொன்ன பெரியார், தந்தை பெரியார் 95 வயசு, நீங்களே யோசித்து முடிவெடுங்கள் அப்படின்னு இருக்கு. அசந்து போனேன் நம்ம கூட யாரா இவா இத்தனை வயசுல போனது எனக்கு சொல்ல முடியல. பாருங்க ஒரு 15 பேர் பக்தா, நம்ம யாரெல்லாம் மகாத்மாக்கள்னு சொல்றோம் அவ பேரெல்லாம் போட்டுட்டும் எல்லார விட தந்தை பெரியார வயசு அதிகம் இருந்தா, அதனால நீங்களே யோசித்து முடிவெடுங்கள். ஒரு பெரிய நகர் திருவல்லிக்கேணியில பாரதாரி கோவில் விட்டு கொஞ்சம் தூரம் வெளில வந்து தேன்ல பார்த்தா அசந்து போனேன். கார் நிறுத்தி பார்க்கணும் சார், டிராபிக் ஜாம் ஆகும் போயிட்டு என் மனசுல பதிஞ்ச ஒரு பேனர் நிஜமாவே. அப்புறம் செஞ்சு ஒரு பேனர் பக்கத்திலேயே வைக்கணும். ராமானுஜர் 120 வயசு, திருக்கோஷி நம்பி 105 வயசு, நிறைய பேர் 100 வயசு மேல இருந்து மகாத்மாக்கள் உண்டு. அதுக்கு ஒரு பேனர் வைக்கிறதுக்கு யாருக்கும் ஒரு வைஷ்ணவாளுக்கு தோணலையே திருவள்ளிக்கேணியில. வேற ஒரு ஆஸ்திகனுக்கு தைரியமா இன்னொரு பேனர் வச்சு இதை விட ஜாஸ்தி இருந்தவாளுடைய ஒரு பேனர் வைக்க வேண்டாமா? ஒண்ணு வேண்டாம், ராமன் 11,000 வருஷம் போட்டாலே போதும், அதுக்கு மேல யாருமே எழுத வேண்டாம். ராமன் 11,000 வருஷம் இருந்தா தசரத சக்கரவர்த்தி 60,000 வருஷம் இருந்தான். அந்தமாதிரி நிறைய மகாத்மாக்கள் திருமணி ஆழ்வார்லாம் 3,000 வருஷம் இருந்தாரு காண கிடைக்கிறது. எத்தனையோ மகாத்மாக்கள் நிஜமாவே அசந்து போன. அவன் எப்படி இவ்வளவு டேட்டா கலெக்ட் பண்ணி ஒரு அழகாக இவ்வளவு பேனர் போட்டிருக்கான். அவன் இன்னைக்கே அவர் கலெக்ட் பண்ணிருக்கோமா? வாழ்க்கையில எல்லாத்தையும் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிளீனா பார்த்து வச்சிருக்கோம். எந்தெந்த இடத்துல எது சீப், ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ல எது நல்லா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ்ல எது நல்லா இருக்கும், மெகா மார்ட் எது நல்லா இருக்கும், பிக் பஜார்ல எப்ப வாங்கலாம், தீபாவளி தள்ளுபடி ஆடி தள்ளுபடி போது எல்லாம் லிஸ்ட் போடுதுங்க. ஆனா அவன் இந்த மகாத்மாக்களுடைய வயசு அழகா எங்க இங்கதான் கலெக்ட் பண்ணாலும் தெரியல, இன்டர்நெட்ல எப்படி பண்ணாலும் தெரியாது. அழகா அவ்வளவு பெரிய பேனர் போட்டு வச்சிருந்தான். நிறைய பேருக்கு அதை படிச்சுதான் அவன் எத்தனை வயசு இருந்தானே தெரிஞ்சுக்க முடியும். ஆச்சரியமான ஒரு தியானம். சமயத்துல பார்த்தா நாஸ்திகர்கள் தான் அழகா பகவத் தியானம் நன்னாவே பண்றான். நம்மளாம் பகவத் தியானம் பண்றதுல பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேஷன் அவன் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா பகவத் தியானம் பண்ணிட்டே இருக்கான். அந்த சிந்தனை வரமாட்டேங்கிறது, அந்த சிந்தனை நமக்கு வந்துடுத்துனா அழகா ஜெயிச்சுடும், அழகா ஜெயிச்சுடும். ஆச்சரியமான மனசு, ஆச்சரியமான விசேஷம். அதனால எப்பொழுதுமே ஆச்சாரிய புருஷா இருக்கா அப்படின்னா அவளை போய் எவ்வளவு முடியுமோ எத்தனை தடவை முடியுமோ பார்க்கணும். ஹரிதாஸ் கிரி இருந்த தென்னாங்கூர் மகாத்மா ரொம்ப ஆனந்தமா பஜனை எல்லாம் பண்ணிட்டு இருந்தா, எல்லா இடங்களிலும் பக்தி பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தா. தென்னாங்கூர்ல தான் தந்திரிபுரம் கோவில், பாண்டரங்கன் கோவில் கட்டியிருக்காரு. பிறந்த ஊர் கங்கா யாத்திரை போனா அழகா சிஷ்யனை கூப்பிடுற, வாடா ஆ வைகுண்டம் போலாம் வரியான்னு கூப்பிட்டார். அவர் என்ன, அதெல்லாம் நான் வர்றது நீங்க போங்கட்டேன். அப்படியே கங்கையில் இறங்கி அப்படியே ஜலசமாதி அடைஞ்சுட்டார் மகாத்மா, ஜலசமாதி அடைஞ்சுட்டார். அப்புறம் தான் சிஷ்யர் கதனார் தெரியாம போயிட்டு தெரியும் நானும் வந்திருப்பேனே அவரு விளையாட்டு சொல்றாரு சார். அப்படியே கங்கையில இறங்கி 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 அப்படியே காணாமல் போயிடுச்சு. சத்தியம் தன் துக்காரம் அழகா மோட்சத்துக்கு போறார். உடனே பார்த்தாரு ஸ்ரீ மனைவி இவ்வளங்காள், அவர் ரொம்ப படுத்தினாலும் சரி நம்முடைய பாரியை, அதனால அம்மா நான் வைகுந்தம் போறேன் வரியா அப்படின்னு. உடனே அவர் மனைவி கத்தனா, இப்பதான் மாடு ஒழுங்கா பால் கறக்கிறது, இப்பதான் குடும்பம் எல்லாம் செட்டில் ஆகுது, ஊர்ல நல்ல மரியாதை இருக்கு, இப்பதான் 3 வரை நல்லா வயிறாக சாப்பிட்டுருக்கேன், இப்பதான் செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு, இப்படி எல்லாம் லிஸ்ட் போட்டு நீங்க போங்க, அப்புறம் முடிஞ்சா நான் வரேன். அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார், நிஜமாவே வைகுந்தம் போயிட்டார் தனத்துக்காரன். ஆச்சரியம், மகாத்மாக்கள் எப்ப இருப்பா எப்ப கிளம்புவா அப்படின்னு தெரியாது. விவேகானந்தர் எத்தனை வருஷம் இருப்பா அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்டார். அப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், எப்ப அவன் யாருன்னு அவனுக்கு தெரியறதோ அப்ப கிளம்பிடுவான்னு. யாரும் நினைச்சா கடந்த 20 நிமிஷம் 32 வயசு 33 வயசுல தெரிஞ்சுட்டு அப்படியே கிளம்புவாங்க, யாருமே எதிர்பார்க்கல. மகாத்மாக்கள் வந்த காரியம் முடிஞ்சுடன் அடுத்த கணம் இங்க இருக்க மாட்டான், போயிட்டே இருப்பான். அதனால ஆயுசில எவ்வளவு தர்மம் முடியுமோ எங்கெல்லாம் முடியுமோ மகாத்மாக்களுடைய தரிசனம் பண்ணி வச்சிடும்.
இங்க பக்கத்துல ஒரு ஜீயர் வந்திருக்கார், ஒரு பீடாதிபதி வந்திருக்காருன்னா போய் அவளை சேவிச்சுட்டு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிங்க. சத்தியமா ராம் சுகதாஸ் அப்படின்னு ஒரு மகாத்மா, நீங்க எல்லாம் பார்த்திருக்க மாட்டீர்கள், கேள்விப்பட்டிருந்தால பெரிய விஷயம். கீதா பிரஸ் கோரக்பூர் அவரோட மகாத்மா ராம் சுகதாஸ், அவர் சாதக சஞ்சீவனின்னு சொல்லி பகவத்கீதாக்கு வியாக்கியானம் எல்லாம் எழுதின ஒரு மகாத்மா. அவரோட ஒரு போட்டோ கூட இந்த உலகத்தில் இன்னைக்கு கிடையாது. அவர் யாரும் போட்டோ எடுக்க கடைசி வரைக்கும் சம்மதிக்கவே இல்லை. பிராமணர் கிடையாது. வேதம் நன்னா தெரியும், ஆனா வேத வார்த்தை ஒண்ணும் சொல்ல மாட்டார். பகவத்கீதை ஒண்ணுதான் வாழ்க்கையின் லட்சியமா இருந்தது. அபாஷன் பண்ணிட்ட லேடிஸ்க்கு அவர் சமைச்சு கூட சாப்பிட மாட்டார். அவரை யாரும் தொட்டு நமஸ்காரம் பண்ணக்கூடாது. ஆனா இன்னைக்கு அவரோட ஒரு போட்டோ கிடையாது. ஆனா அது எனக்கு பாக்கியம். ஒரு 15 வருஷத்துக்கு நான் பக்திக்கு வந்த ஆரம்பத்துல வந்த சமயத்துல இந்த மகாத்மாவோட ஒரு ஒரு வாரம் ஈரோடு இருக்க பாக்கியம் கிடைச்சு. எனக்குமா எங்க தெரியும், அவரோட போட்டோ கூட கிடையாது. அவரை பத்தி யாருக்குமே இன்னைக்கு விவரம் தெரியாது. யாரா கேடா அவர் அம்மா அப்பா கூட எழுதி விட்டுட்டு போ அப்படின்னு எந்த ஊர் என்ன பாஷை ஒண்ணுமே சொல்ல மாட்டார். ரொம்ப ஆச்சரியமான மகாத்மா. சத்தியமா அவங்க நினைச்சாலும் சந்தோஷப்படுறேன். அந்த மகாத்மா பிரத்யட்சமா எத்தனை பேர் காஞ்சி பரமாச்சாரியில் பார்த்தோம். அவர் தான் பாக்குற பாக்கியம் இல்லை. நிஜமா ரொம்ப ஆச்சரியமான மகாத்மா. ஒரு 60, 70, 80 வருஷத்துக்கு முன்னாடினா ரமண மகிழ்ச்சியை பிரத்யட்சமா பார்த்துருக்கலாம். இப்ப தான் எவ்வளவு பெரிய மகாத்மா, உலகமே கொண்டாடிருக்கு. வெளிநாட்டிலேந்து வந்தாங்களா ரமண மகிழ்ச்சியை பார்த்தோம், உள்நாட்டுல இருந்தா எத்தனை பேர் பார்த்தா சொல்லுங்க. அதனால எப்பொழுதுமே மகாத்மாக்களுடைய தரிசனம் அப்படின்றது ரொம்ப விசேஷம், ரொம்ப விசேஷம். அது சாதாரண காரியம் எல்லாம் கிடையவே கிடையாது, அதி விசேஷம். அதனால அவர் ரெண்டு வைஷ்ணவா ஆளவந்தார் பார்ப்பதற்காக அழகா ஸ்ரீரங்கம் போனார்கள். ரங்கராஜனை சேவிச்சு ஆளவந்தாரம் பார்த்தார். அப்ப ஆளவந்தார் சரி காஞ்சிபுரத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டார். நம்மளும் கேட்போம்ல ஊர் என்ன விசேஷம் அப்படின்னு. இவர் கேட்டார் காஞ்சிபுரத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டார். ரெண்டு ஸ்ரீ வைஷ்ணவாலும் நல்ல பக்தா. உடனே அவ சொன்னா இளையாழ்வார்னு ஒரு தயா இருக்கான், சின்ன வருதா அப்ப ரொம்ப வயசுலாம் ஆகல, சின்ன ஒரு தயா இருக்கான் இளைய வயசு ஆளுநர். யாதவ பிரகாசன் அப்படின்ற ஒருத்தர் இடத்துல வேத பாடம் படிச்சுட்டு இருக்கான். இந்த யாதவ பிரகாசன் எல்லாத்தையும் வேதத்துக்கு குதர்க்கமான அர்த்தம் பண்ணும் பொழுதெல்லாம் இந்த பிள்ளையாண்டா அவ்வளவு அழகா வேதம் சொல்ற மாதிரி, ஆழ்வார்கள் பிரபந்தங்கள்ல சொல்லியிருக்கிற மாதிரி பெருமாள் அவ்வளவு அழகா நிரூபணம் பண்றான் அப்படின்னு. உடனே ஆளவந்தார் முகம் பிரசன்னமாயிடுச்சு. நமக்கு அப்புறம் இவன் தான் ஒருவேளை ஆச்சாரியனோ அப்படின்னு ஒரு சிந்தனை வந்துடுத்தான். அதாவது நெருப்பு சட்டியில தாமரை பூத்தா மாதிரி இருக்காங்க. உலகத்தை கலியுகம் அவ்வளவு கோரமா இருக்கு. இந்த நிஜமாவே யாராவது நல்லவாளை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தானே. இன்னைக்கெல்லாம் ஏதாவது கவர்மெண்ட் ஆபீஸ்ல லஞ்சம் எல்லாம் வாங்காம யாராவது ஒரு ஈஓ இருக்கா, ஒரு கலெக்டர் இருக்கா, ஆச்சரியமா அவரு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா நிஜமா ரொம்ப அதிசயமான விஷயம் தானே. கலியுகத்தில் அப்படிதானே இருக்கு. உடனே ஆளவந்தார் பாத்தா இவரும் இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு தனக்கு அப்புறம் அடுத்த பீடாதிபதி யார் அப்படின்னு தேடின் இருக்கா, ரங்கராஜன் இடத்துல பிரார்த்திச்சுருக்கா. அதுக்கேத்த மாதிரி இவா பசியதா கப்பியாசம் அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி ஆச்சரியமா பேசுற அதையும் சொல்லிட்டு இவர் வழி தப்பி விந்தியமலை காடுகள்ல வழி தெரியாம தகச்ச பொழுது வரதராஜன் பெருந்தேவி தாயாரே இவருக்கு வேடுவன் வேடரிச்சியா வந்து வழிகாட்டிட்டு போயிருக்கா அப்படின்னு இவருக்கு அவரை பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்து. நமக்கு மகாத்மாக்களை பார்க்கணும்னு ஒரு ஆசை வருது, பெரிய விஷயம். இல்லை மகாத்மாக்களுக்கு நம்மள ஞாபகம் இருக்கு, நம்மளை தரிசி நம்மளை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்ததுன்னா ரொம்ப பெரிய விஷயம். சாதாரண விஷயம் எல்லாம் கிடையவே கிடையாது, சாதாரண விஷயம் எல்லாம் கிடையவே கிடையாது. திருக்குறுங்குடி இப்பதான் அடியன் போயிருந்தேன், போய் அழகா ஜீயரை சேவிச்சேன். சேவிச்ச உடனே என்ன ரொம்ப நாளா ஆளை காண ரொம்ப மாசமாயிருக்கு, நம்பிராயரை பார்க்க இவ்வளவு வேட்டாவா வருதுன்னு. அதனால எனக்கு அழுக வந்துருக்கு. நம்பிராயன் கூட என்ன கேட்கல, சுந்தர பரிபூர்ணன் நம்பி கூட அந்த கேள்வி கேட்கல, திருக்குறுங்குடி ஜீயர் கேட்கிற அப்பப்ப வந்து நம்ம நம்பிய பார்க்க வேண்டாமோ அப்படின்னு. அந்த காருண்யம், காருண்யம் ஆச்சரியம் நிஜமாவே. அதி விசேஷம்னா அதி விசேஷம். தீபாவளி அன்னைக்கு காத்தால எழுந்த முதல்ல போன் எடுத்தா அது யாரு அவ்வளவு காலங்கள போன் எடுத்து ஆழ்வார்த்தி ஜீயர் போன் பண்ணி ஆசீர்வாதம் தூக்கி வாரி போடுவேன். சத்தியம் அவர் எனக்கு போன் பண்ண, நான் அவருக்கு போன் பண்ணா நியாயம் சம்சாரி அவர் சன்னியாசி. அவர் போன் பண்ணி தீபாவளி கங்கா ஸ்நானம் ஆயிடுதா நிறைய நாமஜபம் பண்ணுங்க ஆசீர்வாதம் நாராயண நாராயண நாராயணன் போன் வச்சார். அதுதான் மறக்க முடியாது தீபாவளி வாழ்க்கையில். நான் பண்றது வேற விஷயம், அவர் எனக்கு என்ன அவசியம் இருக்கு. மகாத்மாக்களுடைய காருண்யம், அவளுடைய ஹிருதயம் அவ்வளவு விசாலமானது. நமக்கு தான் ரொம்ப குறுகின இதயம், நமக்கு ரொம்ப சின்ன இதயம். எல்லாம்
வட்டம் போட்டு வட்டம் போட்டு அவள் எல்லா வட்டத்தையும் உடச்சிருந்து உலகமே என்னுடையதுன்னு நிக்கிறோம். பரந்த ஹிருதயம் நிஜமா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நம்ம வார்த்தையா சொல்லும். அவ வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கா, அவளுக்கு வாழ்க்கை சர்வோஜனாகா சுகினோ பவந்துன்றது வாக்கியம் இல்லை, அவளுடைய ஹிருதயம் அது அவ்வளவு விசேஷம். அப்ப அந்த மாதிரி ஆள வந்தாருக்கு இந்த இளையாழ்வார பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு. ஜோராதி விசேஷமா உடனே ரங்கராஜன் ஏற்ற கொஞ்சம் உடம்பு முடியல, வயசாயிருச்சு. இருந்தாலும் ரங்கநாதனை பார்த்து அடியன் காஞ்சிபுரம் வரைக்கும் போயிட்டு பரதன ஒரு தடவை எட்டு பார்த்துட்டு வந்துட்டோமா அப்படின்னா ரங்கநாதன் சிரிச்சா, எந்த காரியமா போறியோ அந்த காரியம் நடக்கும் அப்படின்ட்டா. உடனே அழகா சேவி சுற்றினேற வரதராஜனை பார்க்க வரா சுவாமி ஆள வந்தான் ஜோரா. அது சொல்லும் ஒரு திவ்ய தேசம் இன்னொரு திவ்ய தேசம் அந்த பெருமாளை பார்க்கறது, அதுக்கப்புறம் இன்னொரு பெருமாளை பார்க்கறது, நிஜமா அது ஒரு பரமானந்தம், பரமானந்தம் நிஜமாவே. நான் பகவானோட பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கேன், ஒரு வருஷம் ஒரு வருஷம் டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு திவ்ய தேசம் அப்படியே பார்த்துட்டு இருக்கணும் பெருமாளை அனுகிரகம் பண்ணு, சுகமா இருக்குமே ஆச்சரியம் நிஜமாவே. அது ஒரு தனி சுக்கம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. கோவிலுக்கு போய் பெருமாளை பார்க்கறத போல சுக்கம் எதுவுமே கிடையாது. ஆழ்வார்த்தி பக்கம்லாம் போயாச்சுன்னா ஒரே நாள்ல ஒன்பது திவ்ய தேச பெருமாளை பார்க்கறதுல அது ஒரு தனி சுக்கம். காஞ்சிபுரம் போயாச்சுன்னா பார்த்தாலேந்து ராத்திரி வரைக்கும் ஒவ்வொரு பெருமாளா பார்த்துட்டே போயிட்டு இருக்கலாம், ரொம்ப அழகு. அது அபாரா இருக்கும். ஒவ்வொரு சுவாமியும் ஞாபகம் வச்சிருந்த பெருமாளுடைய அனுகிரகம் வார்த்தையால் அளவிடவே முடியாத ஒரு சுகம் அது, அழகு. அதனால அழகா அவர் கிளம்புறா ஸ்ரீரங்கத்திலேருந்து கிளம்பி அழகா நேர காஞ்சிபுரம் வந்துட்டார். வரதா அப்படின்னு வந்துட்டு வேகபதி நதி, வேகபதி நதியில தீர்த்தமாடி அழகா நேர முதல்ல வரதராஜன் சன்னதியவே பார்க்கணும். சரியா கடைசியில தான் வரதனை பார்க்கணும், ஆனாலும் முதல்ல வரதனை பார்க்கறது நியாயம்தான். ஏன்னா வரம் தரும் ராஜன் வரதராஜன் பேரொழுவாளன். அழகா போறார், ஆளவந்தா வந்தான்னு தெரிஞ்ச உடனே திருக்கட்சி நம்பிகள் நம்பிகள் ஓடி வந்து அவரை சேவிக்கிறார். உடனே ஆளவந்தார் கேட்கிறார், கைங்கரியம் எல்லாம் சரியா போயிட்டு இருக்கா? சரியா போயிட்டு இருக்கான்னா நீ பண்ற கைங்கரியம் வரதராஜனுக்கு உகப்பா இருக்கா அப்படின்னு அர்த்தம். நம்மெல்லாம் பரஸ்பரம் யார பத்து சௌக்கியமா அப்படின்னு கேட்போம். நம்ம கேட்கிற சௌக்கியம் என்ன அப்படின்னா உடம்பு நல்லா இருக்கா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு. அதே மகாத்மாக்கள் சௌக்கியமா அப்படின்னு கேட்டான்னா பகவான் இஷ்டப்படி வாழறியான்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் சௌக்கியம். நமக்கு சரீரத்துக்கு கஷ்டம் இல்லாம தான் சௌக்கியம், அவ்வளவுதான். இன்னைக்கு நேரம் சௌக்கியமான என்னத்த சொல்றது, நீ நைட் தூங்கவேல ஒரே கொசு கடி, இது ஒரு பெரிய விஷயமா? பெரிய விஷயங்கள் ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ரொம்ப பூதாகரமா பேசிட்டு என்ன வாழ்க்கை ஒண்ணும் சுகமே இல்லை அப்படின்னு. நிஜமாவே நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், சில பேர் தான் ஃபாரின்ல இருப்பா. அப்படி இருக்காது சௌக்கியமா, என்ன சௌக்கியமா? நம்ம ஊர் சேனல் ஒண்ணுமே எடுக்கல, ஒரு சீரியல் பார்க்க முடியல, ஒரு மாமி கிடைச்சு ஒரு நல்ல நம்ம சேனல் வந்தா டிவி சீரியல் பார்க்கலாம், ஒண்ணும் பிரயோஜனமே இல்லை அப்படின்னு. அப்பறம் அந்த சேனல் எதுவும் வரல, உட்காந்து பாகவதம் வாசிக்கலாம், ஒரு சத்சங்கம் கேட்கலாம், இன்டர்நெட்ல அவ்வளவு மகாத்மாக்களுடைய உபன்யாசம் இருக்கு, நிறைய ஆச்சரியமான பிரபந்தங்கள்லாம் நாலா தொடர்ந்து அப்படியே இன்டர்நெட்ல போட்டு கேட்டு சுகமா தூங்கலாம். நாராயணியும் பாகவதம் எல்லா ஸ்லோகம் அப்படியே சுகமா சிரவணம் பண்ணிட்டே இருக்கும் ஆயுசு முழுக்க. அது தோணல சௌக்கியன்ற வார்த்தைக்கு நல்லா இருக்கு, நிறைய பேர் நான் சௌக்கியமானு கேட்க நல்லா இருக்கு, உங்களை பாடத்துக்கு நல்லா இருக்கு, சௌக்கியமா இருக்கு அப்படின்னு. சௌக்கியம் இருக்கலாம் கேட்டாதானே வந்து கேட்கறதையே பெரிய கஷ்டம் முடிச்சாலோட. அழகா அவர் கேட்டுட்டா, கைங்கரியம் எல்லாம் நல்லபடியா இருக்கா? நல்லபடியா இருக்கு சுவாமி தேவரின் அனுகிரகத்தினாலே அப்படின்னா. அழகா போனால் வரதராஜனை சேவிச்சுட்டார், சேவிச்சுட்டு அறிஞ்சொடி பிரதட்சிணமா வர அந்த இடத்துல வரதராஜனை சேவிச்சுட்டு வெளி பிரகாரம் அடுத்த பிரகாரம் வரணும். அடுத்த பிரகாரத்துல வந்தோம் அப்படின்னா அழகா அங்க ஆதிசேஷனுடைய புற்று உண்டு, அந்த இடத்துல ஆதிசேஷன் மூர்த்தி உண்டு. அவரை பேசிட்டு வரதராஜன் கோவில் தனி ஊடுது, என்ன குழந்தைகள் ஐஸ்ல விளையாடலாம், ஓடி பிடிச்சி ஒளிஞ்சு எங்க ஒளிஞ்சுனா கண்டே பிடிக்க முடியாது. ஸ்ரீரங்கம் கோவில் அது தனி ஊடுது, 135 ஏக்கர் ஸ்ரீரங்கம் முழுக்க கோவில் ஏரியா மட்டும், அவ்வளோ பிரிச்சு ஸ்ரீரங்கம். நிஜமா வைத்தீஸ்வரன் கோவில் எந்த பக்கம் நுழைஞ்சு எந்த பக்கம் வரணும் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது, கண்டே பிடிக்க முடியாது. இத்தனை பகவான ராஜாக்கள் நம்முடைய மூதாதிரி மனசு வரைக்கும் எவ்வளவு பெருசு. நம்ம எல்லாம் பெருமாளையும் சுருக்கி பூஜையரையும் சுருக்கி அவர் கொண்டு செல்ஃபில் வச்சுட்டோம். இந்த காலத்துல பெரிய கஷ்டம், பகவான் அவ்வளவு பெரிய ஹதயம், தஞ்சை பெரிய கோவில். அம்மா நம்ம நந்திக்கு 1000 தடவை நமஸ்காரம் பண்ணலாம், சிவபெருமானுக்கு
நந்திக்கு 1000 தடவை எவ்வளோ பெரிய நந்தி. அதுக்கு வேற அந்த பிரதோஷம் போது பூஜை எல்லாம் பண்ணும்போது நிஜமாவே பாக்குறது நிஜமா தான் இருக்கும். இங்கே எழுந்து கிளம்பி வந்தாரா அப்படி இருக்குன்ற மாதிரி பிரம்மாண்டமா எத்தனை ஆச்சரியம் நெல்லையப்பர் கோவில பார்க்கணும். மாக்கல் நந்தி ஜம்முனு ஜெஜாண்டிக்கா இருப்பார், ஆச்சரியமா இருக்கும். அதுமாவே நம்ம பெரியவாள மாதிரி அவ்வளவு பெருசாவும் அவ்வளவு நுணுக்கமாவும் பண்றதுக்கு இனிமேல் லோகத்தை ஆளே கிடையாது. அழகா அந்த வரதராஜனை சேவிச்சுட்டும் அந்த அனந்தாழ்வான சேவிச்சுட்டும் அங்க ஒரு பெருமாள் உண்டு, கரிய மாணிக்க பெருமாள். அழகா அவரை சேவிச்சுட்டு சைடு அப்படி மண்டபத்தை அப்படி ஏறி அப்படி நின்றுருக்கார். அப்ப அப்படி பேசுறார் திருக்கட்சி நம்பி இடத்துல, இந்த இளையாழ்வார் ஒரு பெயர் இருக்கானாமே, யாதவ பிரகாஷ்ன்ற ஒருத்தர் தான் படிச்சுட்டு இருக்கானாமே, எனக்கு அந்த பெயரை பார்க்கணும், எப்ப இருக்கான் எங்க இருக்கான் அப்படின்றது. இவருக்கு ஒன்ன கண்கள் ஆனந்த பாஷம் திருக்கட்சி நம்பிகள், இவருக்கே சொல்லணும்னு ஆசை, இது ஒரு பெயர் இருக்கான் இப்படிதான் விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். அவரா கேட்டுட்டார். உடனே அவர் சொன்னார், இப்ப வருவான், வருவார் அவர், அவரை அவன் இவன் பேசுற இவர் வருவார்னு பேசுறார் திருக்கட்சி நம்பிகள். அவர் பிராமணர் கிடையாது, விளையாடுதார் மேல அபரிமிதமான மரியாதை திருக்கட்சி நம்பிகளுக்கு. அப்ப அவர் சொன்னார், அம்மா பெருமாளும் தாயாருமே வேடுவன் வேடு வச்சியா வந்து இந்திய மலையிலேருந்து காலங்கத்தால் இங்க கொண்டு வந்து விட்டுதான் பெருமாள் தாயார் நடுவில் படுத்துட்டு இருக்கார். அந்த ரொம்ப ஆச்சரியமான பிராமணோத்தனம், நானே தேவரிடத்துல விஜாபிக்கணும்னு நினைச்சேன், நீரா நீ தேவரி இதை கேட்டுட்டேன், இப்ப வந்துருவார் எப்படி பிரதட்சிணம் வருவார் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அப்படி வரா. உடனே திருக்க செய்வார் 100 ஆயுசு தோ வந்துட்டார். பெரிய கூட்டம் யாதவ பிரகாசனுடைய அந்த சீடர்கள் திரும்பி அவள் கூடவே இருந்து வேத பாடம் படிக்கிறார். இவ்வளவு தைரியம் வேணும், அவ்வளவு தைரியம். கொலமன்ற கூட்டம் தெரிஞ்ச பிறகும் கூட ஸ்ரத்தையோட விளையாடுவர் அவளோட படிச்சுட்டு இருக்கா. இப்ப வரா ஒவ்வொருத்தான் கூட்டமா அப்படி நின்றுருக்கா, இவெல்லாம் அப்படி பிரதட்சிணமா அப்படி வேதம் எல்லாம் சொல்லி அது வேதம் தெரிஞ்ச வாழ்க்கை சொல்லிண்டே போறது வழக்கம். சகசநாமம் தெரிஞ்சா சகசநாமம் சொல்லிட்டு பிரதட்சிணம் பண்ணுவா, சில பேர் நாமத்தினம் சொல்லிட்டு பிரதட்சிணம் பண்ணுவா, சில பேர் வெட்டி கதை பேசிட்டு பிரதட்சிணம் அப்படின்னு எல்லாம் உண்டு. இப்படிதான் கிடையவே கிடையாது. சீக்கிரம் பிரதட்சிணம் 7 மணிக்கு டிவி சீரியல் பிரதட்சிணம் பண்றாங்கன்னு நான் பார்த்துருக்கேன், வேக வேகமா நடப்பா. நான் கூட நினைச்சுனேன், சரி ரொம்ப அவசரம் போல இருக்கு அப்படின்னா, அதனாலதான் கோவில்கள்ல போனா காது மூடிட்டு போயிட்டு இருக்கேன், பயமா இருக்கு. யாராவது மாதிரி வேதம் சொல்றா அப்படின்னா காது திறந்து வச்சு கேட்டுண்டு போக முடியாது. திருவனந்தபுரத்துலாம் பிரதட்சிணம் ரொம்ப ஜாகிரதை, பத்மநாபா உன் நாமத்தை சொல்றவா, நாம சங்கீதம் மட்டும் என் காதில் விழும்படி பண்ணு, அந்த மத்த இந்த கூட்டம் பேசுற வந்து என் காதில் விழப்படாது. இவ்வளவு பிரார்த்தனை மட்டும் தான் பத்மநாபர் கோரிக்கை வரையும், பத்மநாபர் தரிசனம் பண்றதுக்கு இல்ல, பேசுற பைத்தியகாரணமான பேச்சுகள் காதில் விழுந்துடப்படாதேன்னு பயந்துன்னு போகும். சத்தியமா அவ்வளவு அழகா பிரதட்சிணம் பண்ணிட்டு வேதம் சொல்லிட்டு வர. அப்ப சுவாமி ஆளவந்தார் கேட்கிறார், இவர்கள் யார் இளையாழ்வார் அப்படின்னு. அப்ப திருக்கட்சி நம்பிகள் அழகா கை காட்டி இப்படி பேசப்படாது ஆச்சாரியன், பெரிய ஆச்சாரியம், அதெல்லாம் ஒரு மரியாதைக்குரிய சின்னங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு கை கட்டி வாய் குத்தி பேசுறது நிறைய உண்டு, நிறைய உண்டு. நம்ம பெரியவா நிஜமாவே ஒரு அழகான ஒரு கலாச்சாரம், உலகத்துல எந்த மதத்திலையுமே பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணணும்ன்ற மரியாதையெல்லாம் எங்கேயுமே கிடையாது. சனாதனமான ஹிந்து தர்மத்தை புத்தா எங்களை அப்பா பிள்ளைலாம் கை குளிச்சுக்கு இப்ப அவ்வளவுதான், அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுன்றலாம் கிடையாது. மதத்தே பலத்தை கிரீட்டிங் சமைச்சா போதும் அவ்வளவுதான் நிஜமாவே. ஆனா நம்மள ஆயுசு முழுக்க அப்பா அம்மா மறக்கவே கூடாது. மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ, நம்ம ஆயுசு முடிஞ்சாலும் அவ ஆயுசு முடிஞ்சாலும் மறக்கப்படாது. இவ்வளவு வசதி நம்முடைய தர்மத்துக்கு சமானம் லோகத்தை எதுவுமே கிடையாது. உடனே ஒரு அழகா கைகட்டி வாய் கொடுத்து திருக்கட்சி நம்பிகள் இந்த கூட்டத்தில் நெடுது உயர்ந்து சிவந்த திருமேனியோட ஆஜானுபாகுவா ஒருத்தர் வராரு, அவரே இளையாழ்வார் அப்படின்றார். நிஜமாவே அந்த கூட்டத்தை தனியா தெரிகிறார் இளையாழ்வார், நல்ல ஆஜானு பாகுவான சரீரம், நல்ல வளர்த்தி நல்ல ஜம்முன சரீரம், நீண்ட நீங்கள் ஆஜானு பாகுனா தொடையை தாண்டி கை நீளமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஆஜானு பாகுவான சரீரம், நல்ல கலர் ராமானுஜர், நல்ல சிவது நெடிந்து ஆச்சரியமா இருக்காரு அவர்தான் அப்படின்னு உடனே பாக்குறாரு ஆளவந்தார். அழகா பார்த்துட்டார், பார்த்த உடனே மனசு ஒரு சந்தோஷம், அப்படி தூக்கிலாரி போடுறது மயிர்காதல் குத்திண்டு நிக்கிறது. உடனே தன்னை மறந்து ஆ முதல்வன் இவன் அப்படின்னு வச்சான். எனக்கு அப்புறமா இந்த வைஷ்ணவ சித்தம் நடத்தக்கூடிய பீடாதிபதி இவனே அப்படின்னு வச்சான்.
வைஷ்ணவ சித்தாந்தத்துல சன்னியாசி ஆகணும், ஒரு சில வயசு பிள்ளை இளையாழ்வார் 30 வயசு பிள்ளை வச்சுக்கோங்களே, இளையாழ்வார் அவ்வளவு வயசுதான், கல்யாணம் ஆகி சின்னவர். ஆனா அவரை பார்த்து ஆம் முதல்வன் இவன் அப்படின்ட்டார். உடனே திருக்கட்சி நம்பிகள் கண்கள்ல ஆனந்த பாஷம். அடுத்த கட்சணம் அவர் இளையாழ்வார் சன்னியாசியாவே காட்சி கொடுக்கிறார். உடனே அழகா அவ பாட்டுக்கு பயின்று இருக்கா, இவர் யாருமே அவர்களுடைய இளையாழ்வாரும் அளவந்தார பாட்டு. ரெண்டு பேர் மட்டும் நேருக்கு நேர பார்த்திருந்தான் வைஷ்ணவ சித்தாந்தம் உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கும். என்னமோ ஒரு லீல, இளையாழ்வார அவர் பார்த்தா, ஆனா இளையாழ்வார் ஆளவந்தார பக்கத சிலதெல்லாம் பகவான கோபம் வரத்தான் செய்யுது. ரெண்டு பேரும் பார்க்க வச்சிருக்கோம், ஏன் இப்படி பண்ணாத அவனுக்கு தான் விழிச்சோம். அது ரொம்ப ஆச்சரியம் நிஜமாவே. அதனாலதான் விழி கிடைக்குமா, அவைய கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்து நிழல் கிடைக்குமா, அவன் பார்வை பாக்குறா பாருங்க. இன்னைக்கு உட்காந்து உபன்யாசம் பண்ணிட்டு இருக்க, நீங்க உட்காந்து கேட்டு இருக்க ராமானுஜர்னா, நம்முடைய பலம் இல்லை, நம்முடைய குல பலம் இல்லை, பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை, ஏதோ ஒரு ஆச்சாரியன் நம்ம மேல கருணையா பார்த்த பார்வை இன்னைக்கு நம்ம உட்காந்து ராமானுஜ வைபவத்தை அனுபவிச்சுக்கணும். இல்லைன்னா நீங்க பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு போய் நான் பாட்டுக்கு எங்கேயோ வேலை பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இப்ப நம்மளெல்லாம் சம்பந்தமே இல்லாதவாள்லாம் சம்பந்தப்படுத்தி வச்சு இன்னைக்கு ஒரு ராமானுஜ வைபவம் சொல்லிட்டு இருக்கோம் கேட்டு இருக்கோம்னா, சத்தியமா பூரணமான குரு கிருபா கடாட்சம். அதனாலதான் குரு மகிமா அபார மகிமா அதி அதி அபார மகிமா குரு மகிமா அப்படின்னு பாகவதம் முழுக்க குரு மகிமை தான், சிவ ராமாயணம் முழுக்க குரு மகிமை தான், விஸ்வாமித்தர் கொண்டாடுறோம்னா வசிஷ்டன்ற குரு மகிமா. காரணம் உலகத்தில் இருக்கும் விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமம் சென்ற ஒரு குரு இல்லைன்னா, நரேந்திரன்ற ஒரு நாஸ்திகவாதி சத்தியமா விவேகானந்தரா மாறிக்கவே மாறியிருக்கிறார். நாஸ்திகவாதி நரேந்திரன் எல்லா பக்கமும் போய் தெய்வம் இல்லேன்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்து தெய்வம் இல்லை அப்படின்னு வாதாடின்ற ஒரு இள துடிப்புள்ள ஒரு இளைஞன் நரேந்திரன். ராமகிருஷ்ண பரமம்சருடைய கிருபை கிடைச்சதோ, ஒரு கடாட்சம் கிடைச்சதோ, சிகாகோல போய் கூட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு பேச முடிஞ்சதுன்னா, ராமகிருஷ்ண பரமம்சருடைய ஒரு கிருபா கடாட்சம், ஒரு துளி, அந்த ஒரு பார்வை, பார்வைக்கு அவ்வளவு மரியாதை. நயன தீட்சைன்னு பேர் இருக்கு, நிறைய தீட்சம் உண்டு. பார்த்து அனுகிரகம் பண்றது நயன தீட்சை. ஒரு ஃபாரினருக்கு பண்றவர்கள் ரமண மகரிஷி, அவ்வளவு கேள்வி கேட்டு வரலாம். அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டா, அவர் பாட்டுக்கு பாருங்க, ரெண்டு பேரும் பார்த்தா எல்லா கேள்விக்கும் உள்ளுக்குள்ளே பதில் கிடைச்சிருக்கு. ஒரு கேள்வி இவன் கேட்கு, நயன தீட்சைன்னு மந்திர தீட்சை, மந்திர உபதேசம் பண்றது. துருவன் பிரகல்லாதனுக்கெல்லாம் நாரர் உபதேசம் பண்றாரு, அது பேர் மந்திர தீட்சை. ஸ்பர்ஷ தீட்சை, தொட்டு ஆசீர்வாதம் பண்றது ஸ்பர்ஷ தீட்சை. பாத தீட்சை, திருவடியை கொண்டு தலைமையில வச்சு அனுகிரகம் பண்றது, நிறைய உண்டு தீட்சையில, பலவிதம் உண்டு. இங்க நயன தீட்சை, கண்ணாலேயே பார்த்துட்டு ஆம் முதல்வனிவன் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டான். அவ பாட்டு பிரதர்ஷனம் வந்து போயிட்டார், ஆள வந்தார் பார்த்தார், திரும்பியும் போய் வரதராஜன் நடி கைகூப்பிந்தார். இவனை நம்ம சம்பிரதாயத்துக்கு கொண்டு வர வேண்டியது உன் பொறுப்புன்னு கிளம்பிட்டார். பெரிய சுவாமி ஆள வந்தாருச்சே, அவருக்கு அப்புறம் ஒரு சிஷ்யன் வேணும், ஒரு மடாதிபதி வேணும் அப்படின்னா, வரதராஜன் இடத்துல சரணாகதி பண்ணாதான் நடக்கும்னா, நம்ம வாழ்க்கைக்கும் சரணாகதி தான் உபாதி. இவ்வளவு பெரிய ஆச்சாரியம் பிரத்யக்ஷம், வரதராஜன் ரங்கராஜன் சீனிவாசன் எல்லாம் பிரத்யக்ஷம். பெருமாள் வந்து நேரம் வந்து நின்று பேசுவா. அப்பேற்பட்ட மகாத்மாக்களே வரதராஜன் இடத்துல போய், இவன் இந்த குழந்தையே இந்த இளையாழ்வாரை நம் தரிசனத்திற்கு அழைத்து கொண்டு வருவது உன் பொறுப்புன்ற. நமக்கு ஒரு சக்தி கிடையாது, நம்ம எல்லாம் அசக்தர்கள், என்னாலும் முடியல நீ நடத்து. பெருமாள் நடத்துவார். நமக்கு தனி சமயத்தில் நம்ம மாத்த குழந்தைகளுக்கு சரியா இருக்க, இல்லாட்டி யாரோ சரியில்லை, நம்ம ரொம்ப வேண்டப்பட்டவா, நம்ம சொல்லிதான் அவளை திருத்த முடியும் நீங்க நினைக்கிறேன். நடக்கிற கதையா, நம்மளே அகம்பாவி, நம்மளே பாவத்துல வந்து உட்கார்ந்து இருக்கோம். நம்ம சொன்னா அவள் அப்படி திருந்துவா, நமக்கே பிராரப்தம், இல்ல எப்படி அவளை நம்ம திருத்த முடியும். அதே பெருமாளே, அவளை நீ சரி பண்ணணும்ட்ட வச்சுக்கோங்களேன், அந்தரியாமி சொல்லிட்டானா ஒரு கணத்துல மாறிடுவா. திருமங்கை ஆழ்வார் ஸ்திரீ லோலன், எவ்வளவு பெரிய ஸ்திரீ லோலன் திருமங்கை ஆழ்வாரா மாறினார் அப்படின்னா, அந்தரியாமி சரி பண்ணிட்டான். அந்தரியாமிக்கு அந்த பலம் உண்டு. சில பேர் எனக்கு கோபத்தை உடனே உடனே நினைக்கிறேன், என்னால முடியல,
நான் விடணும் நான் விட நானும் விடுறதே இல்லை, நான் விடணும் அதுல ஒரு அகம்பாவம், நான் நினைச்சேன் கோபத்தை விட்டுட்டேன் அடுத்தவட்ட பெருமை பீத்திக்கிறது. கிருஷ்ணா என்னால கோபத்தை விட முடியலப்பா, இந்த கோபத்தை விடணும் அனுகிரகம் பண்ணா நிஜமாவே இந்த கோபம் எங்க போகும்னே தெரியும். சுவயம் அனுபவத்தை சொல்றதுனால அவ்வளவு கோபக்காரன் கையில் இருக்கிறதெல்லாம் பறக்கும் கோபம் இருக்கேன் இல்லை கையில என்ன இருந்தாலும் நீச்சடிச்சு நிஜமாவே எனக்கு அந்த கோபம்லாம் இல்லைன்னா பகவத் அனுகிரகம். பகவான் நினைச்சு உள்ளுக்குள்ளே நம்மளை தூண்டிட்டான்னா எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் ஒரு க்ஷணத்துல மாறிடும். ஆள வந்தால் சரணாகதி பண்ற வரதா இந்த இளையாழ்வாரே நம் தரிசனத்தில் கொண்டு வர வைக்க வேண்டியது உம்முடைய பொறுப்பு. பிரார்த்தனை விட அவர் பாட்டு தைரியமா ஸ்ரீரங்கம் கிளம்பி போயிட்டார். தைரியமா எல்லாரும் கேட்டாங்க பயில பார்த்தது என்ன ஆச்சுன்னா வரதன் அழைச்சு கொண்டு வருவான், வரதன் நிச்சயமா நடத்தி கொடுப்பான் அப்படின்ற அந்த நம்பிக்கை வரும். நம்ம எல்லாம் கோவிலுக்கு போறோம் ஏதோ பிரார்த்தனை பண்ணி போறோம், இந்த நம்பிக்கையோட திரும்பி வரோம்னா இல்லை, பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் நடக்கணும் நடத்துவா பார்க்கலாம் நடந்து முடிஞ்ச உடனே தான் நமக்கு சமாதானம். அது வரைக்கும் நம்பிக்கை இல்லை, அந்த அன்கண்டிஷனல் ஃபெய்த் நடத்தி கொடுப்பா தீர்மானமான ஒரு நம்பிக்கை, தீர்மானமான ஒரு நம்பிக்கை. வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள்ல எத்தனையோ பேரிடத்துல எவ்வளவோ சந்தர்ப்பங்கள்ல ரொம்ப தீர்மானமான ஒரு நம்பிக்கை வைக்கணும், ரொம்ப தீர்மானமா நம்ம மேலே அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கோம். திருமால் நமக்கு நம்பிக்கை குறவாத்தான் இருக்கு, வரமாட்டேங்குது, தீர்மானமான ஒரு நம்பிக்கை வரமாட்டேங்கிறது. இன்னைக்காவது லைட் வந்து ஃபேன் மாதிரி சுத்தம்னு யோசிப்பாங்க, என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு, தீர்மானமா லைட் என்ன கரண்ட் வந்தா வெளிச்சம் தான் கொடுக்கும் சுத்தாது ஒரு தீர்மானம் இருக்கு இல்லையா. எவ்வளவோ விஷயங்கள் சில பெரிய கம்பெனி எல்லாம் உண்டு, பிராண்டட் ஐட்டம் எல்லாம் உண்டு, எவ்வளவு தீர்மானமா அதை வாங்குறோம். நம்ம என்ன தீர்மானத்தை வாங்குறோம், என்ன தீர்மானம் பிராண்டட் ஐட்டம்னு சொல்றோம், அதுக்கு எல்லா சமயத்தும் அந்த குவாலிட்டி இருக்கும் என்ன கேரண்டி இருக்கு சொல்லுங்க. எல்லாம் மனுஷன் பண்றது தானே, மனுஷன் நிர்வாகம் தானே, அதுல அவ்வளவு ஒரு தீர்மானமான நம்பிக்கை இருக்கும். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனிடத்துல அந்த தீர்மானமான நம்பிக்கை நமக்கு வரணும். ஆளவந்தாருக்கு வரதராஜனிடத்துல அந்த தீர்மானமான நம்பிக்கை அழகா கலந்தி ஜோரா ஸ்ரீரங்கம் போயாச்சு. யாதவ பிரகாசனிடத்துல பாடம் படிச்சுட்டு இருக்கார் இளையாழ்வான். அப்படி நடந்துருக்கு, அப்பப்ப அவர் ஏதாவது சொல்ற உடனே இவர் இல்லை இப்படி அர்த்தம் அப்படி இது ரெண்டு அந்த முட்டலும் மோதலும் போயிட்டு தான் இருக்கு. இவரும் விட்டு தொலைக்க மாட்டேங்கிறார், அவரும் போன்னு சொல்ல மாட்டேங்கிறார். இது என்ன சொல்றது, இதெல்லாம் என்ன சொல்றது சொல்லுங்க. வேற ஒண்ணும் வார்த்தையே கிடையாது, ஏதோ பகவத் சங்கல்பம் யாதவ பிரகாசனுடைய புண்ணியமா அது ராமானுஜோட பிராரப்தமா தெரியல, இப்படிதான் சொல்ல முடியும். ஆனா ரெண்டு பேரும் இவருக்கு இவரும் விட மாட்டேங்கிறார் அவரும் விட மாட்டேங்கிறார், ஏதோ ஒரு காரணத்துக்காக பெருமாள் அப்படிலாம் நீதா பண்ற பல சந்தர்ப்பம் நமக்கு தெரியும். வேண்டவே வேண்டாம், ஆனா அவளை விட்டு தொலைக்க முடியாது, விட்டு தொலைக்கவே முடியாது. சில இடங்கள்ல வேலைக்கார படுத்துற பாட்டுக்கு விட்டு விடுச்சுலாம் தோணும், ஆனா விட முடியாது. ஏன் தெரியாது நமக்கு, அது ஏன் சொல்ல முடியாது. சில இதெல்லாம் அவ்வளவுதான், பதிலே கிடையாது நமக்கு. நிறைய விஷயங்கள் வேண்டாம் தீர்மானம் பண்ணாலும் விட முடியாது, அது ஏன் தெரியாது, பதில் சொல்ல முடியாது. பகவத் சங்கல்பம் பகவானுடைய லீலை அப்படியே போயிட்டு இருக்கு. அப்ப அந்த ஊர் ராஜா காஞ்சிபுரத்தை ஆளக்கூடிய ராஜன் அவனுடைய பெண்ணுக்கு பிரம்மராட்சஸ் பிடிச்சிருக்கு, கை பிடிச்சிருக்கு, கை பிடிச்சாலே கஷ்டம், அது பிரம்மராட்சஸ் பிடிச்சா ரொம்ப கஷ்டம். பிராமணன் பூர்வ ஜென்மத்துல பிராமணனா இருக்கிறன், அந்த ஜென்மத்துல செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்களை ஒழுங்கா பண்ணல, பிரம்மத்தை அனுபவிக்கல அப்படின்னா அவாதான் பிரம்மராட்சஸா வருவா. பேயில கூட பிராமண பேய் தான் வசதி, அதுல கூட ஹையர் கிளாஸ் தான் எல்லாத்திலையும் ஹையர் கிளாஸ். நிஜமாவே நிறைய பிராமணா பூமியில இருக்கும்போதே பேயாத்தான் இருக்கா. சில கோவில்கள்லாம் பத்திர பார்த்தா இது பேயா மனுஷனா நம்ம சந்தேகம், வள்ளு வள்ளு வள்ளுன்னு விழுறதும் பெருமாளை பார்க்கப்படாம படுத்துறதும் பார்த்தோம், இது பேயா மனுஷனா அப்படின்னு தான் தோணி போயிடும். நிஜமா இருக்கு, நிஜமாவே சில கோவில்கள் எல்லாம் நம்ம கொடுக்கற அந்த தட்சிணையை அவ கொண்டு வைக்கிறத பாக்கணுமே, என்ன நம்ம சொல்ல முடியாது, வைத்தறிச்சலா இருக்கும். பெருமாளை போட்டு படுத்திடுவோம், அந்த பாடு படுத்திடுவோம். அந்த மாதிரி இந்த ராஜாவுடைய பெண் இளவரசிக்கு பிரம்மராட்சஸ் பிடிச்சிடும். இவ்வளவோ மந்திரம் எல்லாம் பண்ணி பார்த்தா, ஆனா அசர்மண வேதத்துல நிறைய இந்த பில்லிசூன்ய மந்திரங்கள்லாம் உண்டு, துர்தேவதைகளை வசியம் பண்றது, துர்தேவதைகளை ஓட்டுறது இதெல்லாம் உண்டு, நிறைய உண்டு. இன்னைக்கும் சந்திரகிரகணம் சூரிய கிரகணம்லாம் வந்ததுன்னா
சில அதர்வண மந்திரங்கள் எல்லாம் ஜபிப்பா. அந்த மந்திரங்கள் எல்லாம் ஜபிச்சவா யாருக்காவது தேள் பாம்பு எல்லாம் கடிச்சு விடுத்தனா அவ ஜபிச்சானா அந்த விஷம் இறங்கும். நிஜமாவே அதெல்லாம் உண்மையாவே நடக்கிறது, அந்த பலம் உண்டு. அந்த மந்திரங்களை வந்து உரியேற்றணும் அப்படின்னா இந்த சந்திரகிரகணம் சூரியன் சமயத்துலதான் ஜபிப்பா. இந்த கிரகணம் பிடிச்சு விடுறது தான் அந்த டைம்ல தான் ஜபிப்பா. ரொம்ப ஜபிப்போம் நன்னா அந்த உரி ஏறும். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, இன்னைக்கும் மஞ்சகாமாலைக்கெல்லாம் மந்திரம் ஜபிச்சு அந்த மஞ்ச காமாலையை போக்குற டெக்னிக் தெரிஞ்சுவா உண்டு. முக்கியமாக நிறைய பேர் மாதுவாளை கல்விங்க ஒரு மந்திரம் உண்டா ஜபிப்பாவா. நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசு, நான் ஏழாவதா படிக்கும் போது என் சொந்தக்காரத்தை கழிச்சுட்டு போயிருக்கேன். ஒரு ஊசி எடுத்துன ஒரு சொல்வேன், தையல் ஊசி, ஒரு ஜலத்தை வச்சுப்பா டெய்லி அதை நிக்க வச்சு அந்த ஊசியை வச்சு இப்படி 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 ஜபிச்சு ஜபிச்சு இப்படி இப்படி இப்படிங்களா. ஒவ்வொரு நாளும் முடிக்கும்பொழுது அந்த ஜலம் மஞ்சளா மாறிண்டே வரும். நான் பார்த்திருக்கேன் இன்னையோட போதும் போது நிஜமா பார்த்தா அவன் உடம்புல இருக்கிற மஞ்சக்காமலை இல்ல, அந்த ஜலத்துல அப்படியே இறங்கிருக்கு. டெஸ்ட் பண்ணி பார்த்தா மஞ்சக்காமலை இல்லைன்னு சத்தியமா. நிறைய விஷயங்கள் உண்டு, நமக்கு இன்னைக்கு தெரியல, நிறைய விஷயங்கள் உண்டு. அந்த மாதிரி இந்த பாம்பு கடி தேல் கடி மந்திரங்கள்லாம் சொன்னோம் அப்படின்னா நிஜமாவது இந்த பாம்பு வந்து விஷத்தை உரியறது சத்தியம், நிறைய உண்டு. இன்னைக்கும் கருட தண்டகம் எல்லாம் ஜபிச்சோம்னா பாம்பு வராது, துஷ்ட ஜந்துக்கள் ஆத்துக்குள்ள வராது. நிகமாந்த மகாதேசிகள் எழுதினது அந்த கருட தண்டகம் சொல்ற அந்த சப்தமே இந்த பாம்புக்கெல்லாம் பயம் கொடுக்குற மாதிரி ஒரு சப்தம். இப்ப நமக்கெல்லாம் திருநாக்குளத்த ஒரு சப்தம் பயம் வருது பாருங்க, ஏதோ கிளி கத்தித்து குயில் கத்தித்தான் பயமா வர்றது. சில சப்தங்கள் நமக்கே பயம். ஒவ்வொரு ஜந்துவுக்குமே இப்ப மான்லாம் இருக்கு அப்படின்னா புலி உருமறது, சிங்கம் கர்ஜிக்கிறதுனா தானா ஒரு பயம் வந்து, தானா ஒரு பயம் வந்து. சில பேர் நம்பரை பார்த்தா நம்ம மொபைல் போன் அஜியோ பயம் வந்து, இவாளா போன் பண்றான் அப்படின்னு பயம் வந்து. அதுக்காக சில பேர் தனியா ஸ்பெஷல் ரிங் டோன் எல்லாம் வச்சுப்பாங்க, போன் பண்ண எடுக்கப்படாது அப்படின்னு நிறைய உண்டு. அந்த மாதிரி இந்த கருட தண்டக மந்திரம் இருக்கு பாருங்க, அது ஜபிக்கும் பொழுது பார்த்தோம்னா அந்த சப்தம் நிஜமாவே பாம்பு பயமுறுத்தும். துஷ்ட ஜந்துக்கள் அந்த சப்தத்துக்கே வராது. சவுண்ட் சயின்ஸ், அது பாசிட்டிவ் சவுண்ட் சயின்ஸ், நிஜமாவே நிறைய உண்டு, அவ்வளவு விசேஷம். அந்த மாதிரி அந்த அதர்வண வேதத்துல மந்திரங்கள் எல்லாம் உண்டு, அது தெரிஞ்சவாள்லாம் வந்து ஜபிக்கிறா. இன்னைக்கும் கேரளா நிறைய உண்டு இதெல்லாம், இந்த பில்லி சூன்யம் அந்த அசரவண மந்திரம் ஜபிக்கிறது எல்லாம் எல்லாம் பண்ணி பார்த்தா பார்த்தாச்சு. இந்த ராஜாவுடைய பொண்ணுக்கு இருக்கிற பிரம்மராக்ஷஸ் போகிறது இல்லை. அப்ப ராஜா இந்த யாதவ பிரகாசனை பத்தி கேள்விப்பட்டார். இவர் நல்லா வேதம் எல்லாம் தெரிஞ்சவர், நல்லா மந்திரம் எல்லாம் ஜபிக்கிறவர், இந்த மாதிரி பேய் பிசாசு எல்லாம் ஓட்டக்கூடிய ஒரு மந்திரமா அந்த மாதிரி ரேஞ்சில் அவர் இருக்க. அதனால யாதவ பிரகாசனை அழைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இளவரசி நன்னாயிடுவா அப்படின்னு யாரோ ஒரு மந்திரி விசாரிச்சுட்டு சொல்லிட்டார். உடனே ராஜா பார்த்தார், அழகா ஒரு சேவகன் அனுப்பினார். இந்த மாதிரி என்னோட உத்தரவுன்னு சொல்லு, யாதவ பிரகாசர் அரண்மனைக்கு நான் வர சொன்னேன்னு சொல்லு. என்ன விஷயம்னு கேட்டா, அந்த மாதிரி இளவரசி பிரம்மராக்ஷ பிடிச்சிருக்கு அப்படின்னு ஏகாதத்துல சொல்லி ஐஷிண்டு வா அப்படின்னு ஒரு சேவகன் அனுப்புறார். எல்லாத்துக்கும் ராஜா வரமாட்டாரும். உடனே அழகா அவன் வரான். அப்ப இந்த யாதவ பிரகாசர் சிஷ்யாளுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்துருக்க. அப்ப அழகா ராஜ மனுஷன் வந்தான், அழகா அவருக்கு மரியாதை எல்லாம் பண்ணான். இந்த மாதிரி ராஜா அவங்களை அரண்மனைக்கு வர சொன்னார் அவரு. உடனே யாதவ பிரகாசம் கேட்டார், என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி அவருடைய பெண்ணுக்கு பிரம்மராட்சஸ் பிடிச்சிருக்கு, அதை ஓட்டுறதுக்கு நீங்க வரணும்னு சொல்லி ராஜா சொன்னார், உங்களிடத்துல விண்ணப்பிக்க சொன்னார் அப்படின்னு. உடனே யாதவ பிரகாசனுக்கு பெருமை தாங்கல், ராஜாவே என்ன கூப்பிடுறாரு, பெருசா அது கூப்பிடுறாரு, பேய ஓட்டுறதுக்கு தான், பெருமாளை காட்டுறதுக்கு இல்ல, ரெண்டு பேரையும் வித்தியாசம் உண்டு. பேய ஓட்டுறது ரொம்ப சுலபம், ராஜா கூட்டு பெருமாளை காட்டுன்னா அது வேற வித்தியாசம். அக்பர் பாபுஷா அப்படிதான் பண்றார். துளசிதாசருடைய கீர்த்தனை எல்லாம் கேட்டுட்டு இவர் பிரத்யட்சமா ராமனை பார்த்தேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அப்ப உடனே அக்பர் பாபுஷா கிட்ட அவர் கிளம்புறேன் அப்படின்றார் துளசிதாசர். இல்ல இல்ல, நீங்க இருந்து எனக்கு ராமனை காட்டி கொடுத்துட்டு தான் போகணும்னு உத்தரவு போடுறார். நியாயமான உத்தரவு, ராமனை பார்க்கணும்னு ஆசை. ஆனா துளசிதாசர் சொல்றார், அப்படியெல்லாம் யாரும் காட்டி கொடுத்துட முடியாது, நீங்க மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க, விடாத நாமஜபம் பண்ணுங்க, ராமனே மனசிறங்கி காட்சி கொடுத்தான், நான் நினைச்சு அவனை பிடிச்சி இழுத்தன்லாம் வர முடியாதுன்ற அதெல்லாம் கிடையாது. இவருக்கு ராமனை பார்க்கணும் ரொம்ப ஆசை வந்துருச்சு. நீங்க ராமனை காட்டி கொடுத்தால் ஒழிய இந்த டெல்லியை பத்தி நீங்க கிளம்ப முடியாது அப்படின்னு அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். காராகிரகம் வீட்டுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே துளசிதாச அனுமான் சாவிச்சா ஜபிக்கிற ஆசனையை பிரார்த்தனை பண்ணுறா. இதுக்கு இப்பெல்லாம் போய் ராமனை கூப்பிடணும், அனுமான கூப்பிட்டாலே போதும். அந்த ராத்திரி திடீர்னு பார்த்தா டெல்லி நகரமே நடுங்கிறது, ஆயிரக்கணக்கான குரங்குகள் டெல்லிக்குள்ள நுழைஞ்சிருச்சு திடீர்னு. ஒரு ராத்திரியில ஆயிரக்கணக்கான குரங்கு நுழைஞ்சா
ஒன்று ரெண்டு நினைஞ்சாலே கஷ்டம். ஆயிரக்கணக்கா டெல்லி பாப்புலேஷனோட ஜாஸ்தியா குறைஞ்சு நினைஞ்சிருச்சு. ஒண்ணுமே தெரியல, என்ன ஆகுறது ஏ பண்றதுன்னு தெரியல. அரண்மனை வரைக்கும் குறைஞ்சது, அரண்மனைக்குள்ளேயும் குறைஞ்சு அந்த பிறகு முதற்கொண்டு ஒரு பெட்டு பக்கத்தில் ஒரு குரங்கு வந்து உட்காந்துருக்கு, பத்து பேரும் அங்கேயும் தாவறது. உடனே இவருக்கு ஒண்ணும் இல்லை, எங்கேருந்து பல குரங்கு வந்து என்ன பண்றது ஏது பண்றது. அப்போ ஒரு மந்திரி சொல்லிட்டாரு, இல்ல நீங்க துளசிதாசரை பிடிச்சு வச்சிருக்க, அவர் ராமபக்தர், அவர் ஏதோ அனுமான பத்தி ஜெபிச்சுட்டு இருந்தார், அதனால அவர் தான் இதுக்கு காரணமா இருக்கு, நீங்க அவரை போய் பிடிங்கோ, அப்பதான் இந்த குரங்கு எல்லாம் ஓட்ட முடியும். உடனே அக்பர் பாதுஷா ஓடி வந்தார், துளசிதாசனை பார்த்து என்ன பண்ணிருக்கு, ஒரே குரங்கு கூட்டமா வந்திருக்குன்னு. ஆஹா ராஜா நீ பாக்கியவான் அப்படின்னா, நான் என்ன பாக்கியவான், நீ ராமனை பார்க்கணும்னு. ஆமா, அதனால முதல்ல ராமசேனை வந்திருக்கு. உடனே அக்பர் பாதுஷா, அப்படியா ராமசேனை வந்திருக்கா, இல்ல ராமசேனையில கோடியில ஒரு பங்கு வந்திருக்கு, கோடி பங்கு வந்த பிறகு ராமன் வருவான், கோடியில ஒரு பங்கு குரங்கு வந்திருக்கு, கோடி பங்கு குரங்கு வந்துடுத்துன்னா ராமன் ஒருவர் கையை ரூபி, நான் ராமனே வந்தாயா நீ முதல்ல கிளம்புங்க, இந்த ராமசேனையும் கூட்டிட்டு போங்கோ அப்படின்னு. நிஜமாவே நிறைய பேர் பார்க்கலாம், பகவான கூப்பிடுற பாக்கிறதுக்காக எத்தனை பேர் போய் ஆச்சாரியனை பார்க்கணும் சொல்லுங்க. எல்லாரும் ஆச்சாரிய புருஷால போய் பார்க்கணும், சேவிக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆசீர்வாதம் பண்ணுங்க, பத்திரிகை கொடுக்கும். ஏதோ ஒரு விஷயம், எத்தனை பேர் ஆச்சாரத்தை எனக்கு பகவான பார்க்கணும், அதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றதுக்கு எத்தனை பேர் இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப குறைச்சல் சத்தியமா, நிஜமாவே அந்த புத்தி, அந்த ஈர்ப்பு, அந்த தவிப்பல்லவா நமக்கு வேணும். ஸ்ரீனிவாசன் திருப்பதிக்கு எதுக்கு போறேன் அப்படின்னு, பகவானை பார்க்க போறேன் அப்படின்னு தானே சொல்லணும். சுவாமியை தரிசனம் பண்றதுதானே முக்கியம், ஏதோ சொல்றோம். யாதவ பிரகாசனுக்கு பெருமை தாங்கல, தேய் ஓட்டுறதுக்கு கூட்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. அவ்வளவு பெரிய வேத மந்திரத்தில் அண்ணா ஜெபிக்கிறேன், நான் சொன்னா பேய் ஓடி போயிடும் அப்படின்னு ஒரு பெரிய பெருமை. இது ஒரு பெருமையா, இந்த கார்பரேஷன் காரணம் கொசு மருந்து அடிக்க ரொம்ப பெருமையா வரும், அடிக்கடி கொசு மருந்து அடிக்கிறான், கொசு மருந்து அடிக்கிறான் லாய்க்கு நம்பியிருக்கான். ஆனா அவன் பண்ற அட்டகாசம் இருக்கும் பாருங்க, நமக்கு பத்தி நம்மளே மிஷின் அப்படி நம்ம அடிச்சுடலாம் போகும், அவ்வளவு அட்டகாசம் பண்ணுவான். மெச்சம் மாதிரி ரொம்ப அட்டகாசம், பிக் பஸார் எல்லாம் போனா அங்க செக்யூரிட்டி இருப்பான் பாருங்க, அந்த பேக் என்னமோ சிபிஐ ஆபீசர் மாதிரி கொடகுடன் குறையணும், படாடுபாடு கொடுத்தோம் அவளுக்கு அந்த ஒரு போஸ்டோட அந்த பெருமை மரியாதை மாதிரி அதெல்லாம். அந்த மாதிரி இவர் ரொம்ப பெருமை, பேய் ஓட்டுறது இத்தனை பாடு லோகத்துல. உடனே யாத பிரகாசன் இன்னும் இந்த சிஷ்யாளுக்கு எல்லாம் என் பலம் தெரியணும்னு சொல்லி அந்த சேவகனை பார்த்து, அப்பா சேவகா நீ நேர போ அரண்மனைக்கு, இதுக்கெல்லாம் நான் வரவேண்டிய அவசியமே கிடையாது. அந்த பிரம்மராசத்தை பார்த்து, யாதவ பிரகாசன் உன்னை காஞ்சிபுரத்தை விட்டு போக சொன்னார்னு சொல் அப்படின்னு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், இவ்வளவு பெரிய மந்திரவாதியா, பேய் கிட்ட டெய்லி பேசிட்டு இருக்க போறதுக்கு இவர் சொன்னா பேய் போயிடும் போறதுக்கு ரொம்ப சந்தோஷமா ஓடினான். சிஷ்யால ஆஹா 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 அப்படி யாதவ பெருமை தாங்காம இவன் போயிட்டு பேய் போயிடுதுன்னு வந்து சொல்லணும், அதுக்கப்புறம் பெருமையா அரண்மனைக்கு போன இப்படி கற்பனை கோட்டில நடந்துருக்கு. நேரே அவன் ஓடினான், ராஜா இடத்துல விஷயம் சொன்னா ராஜா அசந்து போயிட்டான். ஓ அவன் அங்கேயிருந்து சொன்னாலே பேய் போயிடுமா, ரொம்ப விசேஷமான பவர்ஃபுல்லா ஒருத்தர் இருக்கார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டான் ராஜா. உடனேயே இந்த இளவரசி அந்தப்புறத்துலதான் வச்சிருக்கான். உடனே அழகா போனா அது வரைக்கும் அந்த தேமேன் இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தது. இவன் போனான், ஏ பிரம்மராசதே உன்னை யாதவ பிரகாச இந்த ஊரை விட்டு போக சொன்னார் அப்படின்ட்டான். தேமேன்னு உட்கார்ந்துட்டு இருந்தது பேய், இவன் சொன்னானோ இல்லையோ அது கீழே தட்டு தடுது அப்படின்னு சொல்லி தொடையெல்லாம் தட்டிட்டு பேய் சிரிப்பு, சிரிச்சாலே பேய் சிரிப்பு, பேயே சிரிச்சதுன்னா நன்னா பேய் மாதிரி நான் பார்த்திருக்கேன். ஒரு இடத்துல ஒருத்தர் சிரிச்சு குழந்த பயந்து அழகா வந்து ட்ரெயின்ல உண்மையாவே நடந்த சம்பவம். அந்த குழந்தை அவர் ஏதோ யாரோ சொல்ல அவர் நன்னா சத்தம் போட்டு சிரிக்க ஒரு கை குழந்தை பயந்து அழா சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. நிஜமாவே சில பேரும் சந்தோஷம் அந்த பக்கத்துல இருக்கல அடிச்சு அடிச்சு சிரிக்க அனுபவம் தான் வச்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டம், அவளுக்கு துக்கம் இருந்தாலும் கஷ்டம், சந்தோஷம் இருந்தாலும் கஷ்டம், எல்லாம் ஒரு ஸ்டேட்ல தான் இருக்கா, எப்படி எதுவா இருப்பான்னு தெரிய மாட்டேங்கிற. அது உடனே தொடையெல்லாம் தட்டி அவன் என்ன சொன்னானா, அது உடனே சேவகனை பார்த்த, சேவகா எனக்கு ஒரு உபகாரம் நீ பண்ண, அவன் நெடுங்கலாம் பேய்க்கு தான் உபகாரம் பண்ண, அது பேய் சொல்ற எனக்கு நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னு அவன் பார்த்தான். என்ன நடுங்கிறான், நான் போய் யாதவ பிரகாசன இந்த ஊரை விட்டே போச்சுன்னு சொல்லு அவனுக்கு. இவ்வளவுதானே அந்த ஆளு, அவன் ஆகா ஓக நினைச்சேன் இவரை ஓட சொல்றது அப்படின்னு நினைச்சிட்டு வந்தான். நேர ஓடி வந்தான்,
யாதவ பிரகாசர் என்ன பேய் போச்சா ராஜா வர சொன்னாரா அப்படின்னா இப்படி பார்த்தான் என்ன சொல்றதுன்னு தெரியல பேய் உங்களை ஊரை விட்டு போ சொல்லிட்டு ராதவ பிரகாசன் ரொம்ப கோபம் வந்து விடுத்தோம் இவ்வளவு திமிரா இருக்கு தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் கூட அந்த சிஷ்யா எல்லாம் இருக்கா இல்லையா வேதம் படிக்கிறாள் அந்த வேதப்பாட வித்யார்த்திகள் எல்லாம் கூட்டுண்டு நேரம் அரண்மனைக்கு போறா அரண்மனைக்குள்ள நுழைஞ்ச உடனே ராஜா வாங்க வாங்க அழிச்சுட்டு போய் அந்த புறத்துல இருக்கா ஒன்னும் கவலைப்படாதீங்க ராஜா அதெல்லாம் ஓட்டிடலாம் இந்த பேய் கேயா நான் யாரும் தெரியும் நான் யாரும் காட்டேன் அப்படின்னு போறேன் அழகா இந்த பேய் ஓட்டுற அதர்மன வேத மந்திரத்தை பிரம்மராட்சஸ் ஓட்டுற மந்திரத்தை ஒரு ஜபிச்சுன்னு போய் போறான் அழகா அந்த புறத்துக்கு போயாச்சு நிலவரிச்சு ஒரு அறைக்குள்ள அடைச்சி வச்சிருக்கா அந்த பக்கம் வந்த உடனே இந்த பேய் சப்தமுடையே யாதவ பிரகாசா நிறுத்துவ மந்திரத்தை அப்படின்னு உடனே யாதவ பிரகாச பெருமை தாங்கல ரொம்ப சந்தோஷமா நான் மந்திரம் ஜெபிக்கிறது பேயால தாங்க முடியல ஓட போறது அப்படின்னு உடனே பேய் சொல்லிட்டு நிறுத்து 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 அப்படின்னு உடனே யாதவ பிரகாசம் நான் சொல்ற மந்திரம் பயமா இருக்கு இல்லையா இப்ப உடனே ஓடி போயிடு அப்படின்னு உடனே பேய் சிரிச்சது நீ சொல்ற மந்திரம் எனக்கு பயமா இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு எந்த இடத்துல மந்திரத்தை விட்டாரு அந்த மந்திரத்தை பேய் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்க இந்த மந்திரம் சொன்னாதானே நான் ஓடுவேன் நீ போயிட்டு இருக்காய் சொல்லிட்டு இருக்காய் இதோ நான் சொல்றேன் பேய் ஓட்ட மந்திரத்தை பேய் சொன்ன சிறு திருந்து முழிக்கிறார் யாதவ பிரகாசர் யாருக்கும் ஒண்ணுமே புரியல எல்லாரும் நெடுங்கிறார் இது வரைக்கும் பேய் கொஞ்சம் ஜெயமேன் இருந்தது இப்ப மந்திரம் பேய்க்கு மந்திரம் வேற தெரிஞ்சிருக்கு நல்ல பிராமணன் மந்திரம் தெரிஞ்ச ஒரு பிராமண பேய் நடுங்கியாச்சு உடனே அந்த பேய் எல்லா மந்திரத்தையும் சொல்லிட்டு நீ சொல்லினா நான் போக மாட்டேன் அடே யாதவ அடே வேற பேசுறது அடே யாதவ பிரகாசா நீ சொல்லினா நான் போக மாட்டேன் உனக்கு நீ யாருன்னு தெரியாது நான் யாருன்னு தெரியாது என்னவோ பெரியவன் மாதிரி பெருசா மந்திரம் சொல்றியா அட போடா இந்த மந்திரம்லாம் நிறைய நானே ஜெபிச்சிருக்கேன் உரு போட்டிருக்கு நீ சும்மா கிடாது உடனே யாதவ பிரகாசனுக்கு கோபம் வந்துடுச்சு நீ யாரா இருந்தாய் நான் யாரா இருந்தேன் உடனே அழகா இந்த பேய் சொல்லிச்சு நான் பூர்வ ஜென்மத்தை பிராமணனா இருந்தேன் பிராமணனுக்குரிய சம்ஸ்காரங்கள் எதுவும் பண்ணல பெருமைக்காக யஜ்யம் பண்ணேன் பகவத் அர்ப்பணமா பண்ணல அந்த யஜ்யம் முடியறதுக்குள்ள என் உசுறு போயிடுச்சு அதனாலே நான் பேயா மாறிட்டேன் நான் யஜ்யம் பண்றதான் ஜாகிரதையா பண்ணுவோம் யஜ்யம் எல்லாத்துக்குமே இப்படிதான் பண்ணணும்னு உண்டு எப்படி பண்ணாலும் நல்லது மட்டுமே பண்ணக்கூடியது நாம ஜப யஜ்யம் ஒண்ணுதான் சாஸ்கேத்யம் பாரிஹாசியம் வா சோபம் ஹேளனமேவா வைகுண்டம் நாம பிரகரணம் அசேஷா ககரம் விதுகு அப்படின்னு பாகவதம் சொல்றோம் சந்தேகமாகவோ பரிகாசமாகவோ எப்படி சொன்னாலும் நாம ஜபம் நல்லது ஒண்ணுதான் நல்லா ஞாபகம் அது எல்லாமே கொஞ்சம் மாறிடுத்து வேதம்லாம் ஸ்வரம் சுத்தமா இல்லை அப்படின்னா தப்பு அர்த்தம் ஆயிடுது நிறைய கஷ்டங்கள் இருக்காது நாம ஜபம் ஒண்ணுதான் ரொம்ப விசேஷமானதுன்னு எல்லா பிரியராளுமே சொல்றான் சொல்லிடுத்து பூர்வ ஜென்மத்துல பிராமணனா இருந்தேன் ஒழுங்கா யஜ்ஞத்தை முடிக்கல அதனால சாபத்தினால பிரம்ம ராட்சசம் மாறிட்டேன் அப்படின்னா அப்படியா அப்படின்னு நிறைய அந்த இவரும் நிறைய பசங்க எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா சிஷியர் எல்லாம் அவள் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருந்தோம் ஒழுங்கா வேதம் ஜெபிக்கணும் ஒழுங்கா ஜெபிக்கணும் நம்மளும் இப்படிதான் அலைவோம் அப்படின்னு அவளுக்கு பயம் வந்து அப்ப உடனே யாதவ பிரகாசன் திருச்சந்த சரி நான் என்னவா இருந்தேன்னு சொல்லி எப்பயுமே பூர்வ சின்னத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும் ஆசையே படாதுங்க ரொம்ப கன்றாவியா இருக்கும் இங்கெல்லாம் ரொம்ப ஓஹோன்னு நினைப்போம் ரொம்ப கண்டாதான் நாடி ஜோசினா போயிடாதீங்க அப்பூர்வ ஜென்ம கதையெல்லாம் சொல்லுவோம் குடும்பமானே அப்பூர்வ ஜென்மத்தையும் சொல்ல மாட்டான் சொன்ன கன்றாவியா இருக்கும் அவளுக்கே தெரியும் உடனே யாதவ பிரகாசன் கேட்டுட்டா சொல்லு ஓ விருத்தாந்தம் சொல்லிட்டா என் பூர்வ ஜென்ம விருத்தாந்தத்தை சொல்லி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் பெருமையா வேற சொல்லிட்டேன் தேவையா வாய வச்சு சும்மா இருக்கப்படாதான் உடனேயே அந்த பேய் நின்னா சிரிச்சது கைகொட்டி கொஞ்சம் கோபம் வந்தது என்ன நான் கேட்டா சிரிக்கிறா நீ என்னமோ ரொம்ப பெரியவனா இருந்த நினைச்சுட்டு இருக்கியோ ஒன்னும் கிடையாது பூர்வ ஜென்மத்துல மதுராந்தகம் ஏரிக்கரையில உடும்பா கடந்தாய் உடும்புன்னு ஒரு ஜந்து உண்டு நீ மதுராந்தகம் ஏரிக்கரையில உடும்பா கிடந்தான் அப்ப நிறைய பேர் ஸ்ரீரங்கத்திலேயும் திருப்பதி போறவாள் அப்படிதான் போகணும் காஞ்சிபுரம் மதுராந்தகம் வழியா தானே திருப்பதி போகணும் அப்ப நிறைய பாகவதோத்தமர்கள் ஸ்ரீரங்கத்திலேருந்து காஞ்சிபுரம் போறவாள் அந்த மதுராந்தகம் ஒரு ஹால்ட் இன்னைக்கு அந்த மதுராந்தகம் ஒரு ஹால்ட் அது எட்டாவது போறோம்னா மதுராந்தகம் ஒரு ஹால்ட் அதுக்கப்புறம் ஒரு ஹால்ட்டா அப்படி உண்டு அது மாதிரி அந்த மதுராந்தகம் ஏறி காத்த ராமன் ரொம்ப அழகான ராமன் ராமனை பார்க்க ரொம்ப அழகு அந்த ராமன் ரொம்ப விசேஷம் என்னன்னா தாயார் பெருமாள் கையை அப்படி கோத்து நிற்பான்
கல்யாண அவசரத்துல காட்சி கொடுத்துருக்கோம். ஜோடியா வல்ல போஸ்ட் கொடுக்குறாள் ரிசப்ஷனுக்கு, இந்த கையை கட்டிட்டு இந்த மாதிரி தாயா இருந்து பிடிச்சு நிற்பா பெருமாள். ரொம்ப அழகா இருக்கா தாயா, மதுராந்தகம் நிஜமாவே. இன்னைக்கும் ஆச்சரியமான ஒரு பிரதேசம் வேத பாடசாலை, மதுராந்தகம் வேத பாடசாலைன்னு இன்னைக்கு ஒரு மரியாதை. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பீடாதிபதிகள் தான் மதுராந்தக வேத பாடசாலையில படிச்சவர்கள். இங்க இருக்கக்கூடிய பெரிய உபன்யாசகர்கள் எல்லாம் மதுராந்தக வேத பாடசாலை வித்யார்த்திகள் தான். இன்னைக்கும் ஒரு ஏற்றம், இன்னைக்கும் போயாச்சுன்னு நிஜமாவே. இந்த 21 நூற்றாண்டுக்கும் அந்த ஊருக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கு. என்னமோ ஒரு குருகுலம், ஒரு ரிஷிகளுடைய காலத்துக்கு போன ஒரு சுகம் நிஜமாவே. அந்த வேத பாடசாலை அந்த கோவில் தான் பார்த்தோம்னா, எப்ப நீங்க கோவிலுக்கு போனாலும் பார்க்கலாம், யாராவது ஒரு வேத பாடசாலை போங்க வேதம் சொல்லியிருக்கோம். இன்னைக்கும் அவா வேதம் சொல்லிண்டே நூல் நூற்று, அதுல யஜ்ஞோபிவீதம் பண்ணி அதைத்தான் தரிச்சுப்போம். நம்ம எல்லாம் கடையில வாங்கி இல்லாட்டி வாத்தியிட வாங்குறோம், கடையவே கிடையாது. சொல்லிண்டே பஞ்ச அப்படி நூலா திரிச்சு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரியா பண்ணி வேத மந்திரம் ஜபிச்சு, அதுக்கப்புறமா தான் அது பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணி அந்த யஜ்ஞோபவீதம் தான் திருப்போம். உட்காந்து ஜபிக்கிறவளை பார்க்கணும், அப்படி உட்காந்துருக்கோம் அந்த குழந்தைங்க. என்னமோ நம்ம எல்லாம் சொன்ன ஒரு டிசிஎஸ் வேலை பண்றா இன்போசிஸ் அப்படி வந்தா வரப்பாரு, அதெல்லாம் ஒண்ணுமே அவ உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கணும். அவன் அந்த கால் மேல கால போன அர்த்த பத்மாசன உட்கார்ந்து நினைச்ச நிமித்தம் உட்கார்ந்து வேதம் ஜபிக்கிறத பார்க்கணும். தானாவே அவளை பார்த்து கை கூப்பணும்னு சொன்ன, இந்த வேதத்துக்கு சமானம் உண்டோன்னு உட்கார்ந்து இருக்கும். அவளுக்கு இந்த வேதத்து மேல அபரிமிதமான மரியாதை, அபரிமிதமான நம்பிக்கை, ஆச்சரியம் சொல்லி மாளார் அப்படி நிற்பா அந்த குழந்தைகள். நிஜமாவே மதுரை அவன் ஏரியே பார்க்கணும், இவ்வளவு பெருசு ஏரி காத்த ராமர் கோவில். ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்தத்துல ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் அது, திவ்ய தேசம் கிடையாது ஆனா அபிமான ஸ்தலம். அழகா சொல்றது, நீ அந்த மதுராந்தகம் ஏரிக்கரையில உடும்பா கடந்த அப்ப நிறைய பாகவதோத்தமர்கள் ஸ்ரீரங்கம்லேருந்து திருப்பதி போவ, திருப்பி திருப்பதியிலேருந்து ஸ்ரீரங்கம் போவோம். அப்படி போகும்பொழுது மதுராந்தகத்துல கொஞ்சம் இருந்துட்டு ஆகாரம் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விசிராந்தியா இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரயாணத்தை தொடர்றதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. அந்த மாதிரி இவெல்லாம் சாப்பிடுவா இல்லையா, அப்ப கொஞ்சம் பருக்கையெல்லாம் கீழெல்லாம் சிந்தும் இல்லையா, அப்ப அவெல்லாம் சாப்பிட்டு அந்த பக்கம் போன பிறகு இந்த புத்தர ஒழிஞ்சு கிடக்கிற இந்த உடும்பு வெள்ளை வந்து இப்படி எல்லாம் சாப்பிடும். அப்படி அந்த பாகவதத்தமர்களுடைய உச்சிஷ்ட பிரசாதம், போனகம் செய்த சேடம் தருவரேன் கண்டடிப்படியாளர் சொல்றார். எந்த ஜாதிக்காரர்களா இருந்தாலும் அவன் நாராயண பரபிரம்மனும் ஒருத்தனுடா பகவத் பக்தி பண்றா, பகவான் வசத்தி சத்தியமா பகவான் இருக்கான்னு ஒத்துனுட்டானா, அந்த பாகவதோத்தமர்கள் சாப்பிட்ட எத்த சாப்பாடு சாப்பிட்டா அது மோட்சம் வரைக்கும் தரும். போனகம் செய்த சேடம், அந்த சேஷம்னு சொல்றோம் இல்லையா தமிழ்ல சேடம், போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே, அவ்வளவு வசத்தியாம் பகவான் நம்புற பக்தர்கள் சாப்பிட்ட பிரசாதம் இருக்கு பாருங்கோ, அதுக்கு சமானமா லோகத்து எதுவும் கிடையாது. புதுக்கோட்டை, இந்த புதுக்கோட்டையில ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாகவத் கோபாலகிருஷ்ணன் பாகவத சம்பிரதாய பஜனைலாம் அவர் தான். அவர் வம்சத்தார் இன்னைக்கு இருக்கா, அழகா உஞ்சவருத்தி எல்லாம் எடுத்தார். நரசிம்ம ஜெயந்தி ரொம்ப விசேஷமா கொண்டாடுவேன். நரசிம்ம ஜெயந்தி முடிஞ்சோடனே பாகவதாலாம் முதல்ல சாப்பிடுவான். சாப்பிட்டு முடிச்சவொடனே நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணிப்பா, இது நடந்து கொடுத்தோம்னா அவ சாப்பிட்ட எச்சலையில உருள்றேன், பிரதட்சிணம் பண்றேன், அங்க பிரதட்சிணம் பண்றேன், எப்படாப்பா பாகவதா சாப்பிட்டு முடிப்பான் காத்திருந்து அவ்வாவா பெரிய பெரிய கோடீஸ்வரா பெரிய பிடிச்சவரெல்லாம் வரைக்கும் இந்த பாகவத சாப்பிட்டு முடிச்சுடன் இலையை எடுக்க வச்சல் இருக்கு பாருங்க, அதுல அப்படியே பிரதட்சிணம் பண்ணுவோம். அதுல பிரதட்சிணம் பண்றவாளுக்கு எத்தனை பேர் வியாதி சரியா இருக்கு, குழந்தைகளாக குழந்தை பிறந்திருக்கு, வேலை வேலை கிடைச்சிருக்கு, எத்தனையோ பேருக்கு இன்னி வரைக்கும் காரி செஞ்சு. புதுக்கோட்டை பக்கத்துல சீக்கிரம் காரியம் நடக்கணுமா, நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு வாத்துல போய் எச்சலையில் உள்ளு அப்படிங்களா, அவ்வளவு பலம் பாகவதாளுடைய உச்சிஷ்ட பிரசாதம். போனகம் செய்த சேடம் தருவரேன் புனிதமன்றே, அவ்வளவு புனிதமானது பாகவதாளுடைய உச்சிஷ்ட பிரசாதம். நிஜமாவே அவ்வளவு வசத்தி, அவ்வளவு வசத்தி. பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி அந்த பிரசாதத்தை பாகவதால் கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிடுறோம் பாருங்க, ரொம்பவே வசத்தி, பரம வசத்தி. பாகவதா ஜாதியோ குலமோ கோத்திரமோ வயசோ படிப்போ ஒண்ணு பார்க்க வேண்டாம், பகவான ஒத்துக்கிறவா பாகவதா, அவ்வளவுதான் லட்சணம். பகவான நம்புறவா பாகவதா, பகவான அனுபவிக்கிறவா பாகவதா,
அதுதான் பாகவத முழுக்கவே பாகவத லட்சணம் என்னன்னு சொல்றதுதான் ஸ்ரீமத் பாகவதம். அவ்வளவு சக்தி, அத்தனை சிரேஷ்டம். பிரம்மராசி சொல்லிடுத்து அந்த பாகவதோத்தமர்களுடைய கீழே சிந்தின எட்டு சாதத்தை சாப்பிட்டதுனால இந்த ஜென்மாவில நீ பிராமணனா, ஒரு ஆச்சாரியனா, ஒரு சன்னியாசியா நீ சொல்றத கேட்கற இத்தனை சிஷ்யர்கள் இருக்கான்னா அந்த உச்சிஷ்ட பிரசாத பலம். இதுக்குதான் பூர்வ ஜனவதி கேட்காதீங்கன்னு இந்தியாவில் கேட்டேன். இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டேன்னா மனசு துக்கம் நெஞ்சு வலிக்கும், இப்படியாதானா அப்படின்னு சொல்லிப்போம். உடனே யாதவ பிரகாசருக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு, அவமானம் ஆயிடுச்சு. இவர் பூர்வ ஜனவரி பெரிய ஆச்சாரம் இப்படிதான் சொன்னா மரியாதையா இருக்கும். ஒரு பெரிய லெவலில் இருந்தார், அவர் உடும்பா இருந்தார். ஜந்து, ஒரு சாதாரண ஜந்து அந்த உடும்பு. உடனேயே அவர் பார்த்தார் யாதவ பிரகாசம், சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நீ என்ன பண்ணா போவா அதை சொல்லு. உடனே மற்றவெல்லாம் பரவாயில்ல, இந்த பேயோட அவ்வளவு தைரியமா பேசுறாரு, அது ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் தானே. அவருக்கு ஸ்டேட்டஸ் வேணுமோ பேயோட பேசுறதுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் சொன்னார். மனுஷாவோட பேசுறதுக்கே ரொம்ப ஆளை ஆளை பார்த்து பேசணும், பேயோட டிமாண்ட் பண்ணி என்ன பண்ணுவா, ஒரு டீல் பேசுறதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணுமோ. இந்த தீவிரவாதிகள் மாவோயிஸ்ட் இவாளோட பேசுறதுக்கே ஒரு தைரியம் வேணும், அவளோட போய் அழகா எல்லா உடம்படிக்கெல்லாம் பண்ண அவ்வளவு பெரிய விஷயம். அந்த மாதிரி மீடியேட்டரா பேசுறார், என்ன பண்ணா அப்படி போவா, வேற என்ன தெளிக்கணும் அப்படிங்க பேய்கிட்டதே கேட்பாளா. அதுதான் எல்லா மந்திரத்தையும் சொல்லிட்டு தான் அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அவர் சொல்லிட்டு, நீ சொன்னா போக மாட்டேன், யார் வந்து ஜபிச்சாலும் போக மாட்டேன், அப்ப என்னதான் பண்ணுவாய் அப்படின்னு கேட்ட உடனே பேய் சொல்லிட்டு, உன்னுடைய கூட்டத்துல ஒருத்தர் நித்திய சூரி அண்ணா சிவந்த மேனியோட நெடுது உயர்ந்து நீண்ட கைகளோட இருக்காரு, அவர் வைகுந்தத்தை பரமாத்மாவை அனுபவிக்கிறவர், அனுபவிச்சவர், அனுபவிச்சுட்டு இருக்கிறவர், அவர் சொன்னால் போவேன் அப்படின்னு. அது யாரா நம்ம கூட திரும்பி பார்த்தா இல்லையா ராமானுஜன். அவர் மட்டும் வசரமா ஆச்சான பாகுவான சரீரத்தோட சம்மனு நிக்கிறார். எல்லாரும் பாக்குற அவா கொஞ்சம் ஹைட் ஆகிறோம், நம்மதான் நம்மதான் நினைச்சா. அப்புறம் நித்திய சூரியெல்லாம் சொன்ன சீக்கி நம்ம கிடையாது, நம்மளா நித்திய சூரிய அவளுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கிடு. ஆனா இவர் ஜெயமே நின்றுருக்கா, கையெல்லாம் கூப்பிட்டு வரதனுடைய நாமத்தை ஜெபிச்சு வரதா 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 நரகுணம் இன்னைக்குமே தெளிந்தாரு. ஒரு பாட்டுக்கு அழகா ஜபிச்சுன்னு இருக்கா ஆச்சரியமா. அப்ப உடனே பார்த்து, யார் இந்த இளையாழ்வாரா அப்படின்னு கேட்கிறார். ஆம், அவரே அப்படின்னு. உடனே யாதவ பிரகாசனுக்கு கொஞ்சம் வருத்தம், நம்ம சொல்லி போகல. ஆனா ஒரு பெருமை, நம்ம சிஷ்ய பயதான், நான் சொல்ல வேண்டாங்க, சிஷ்யம் சொல்லியே பேய் போயிருக்கு, அது ஒரு பெருமை தானே. இப்படி லோகத்தை எப்படி சொல்லிக்கலாம்ல, என் சிஷ்யம் சொல்லியே பேய் போயிடுத்துன்னா அப்ப நான் அவ்வளவு பெரிய ஆள் பார்த்துக்கோங்க, எப்படி சொல்லலாம், அவ்வளவு ஒரு பெரிய ஒரு மரியாதை தானே. எப்படி வேணா அடுத்தவாளுடைய மரியாதையை கூட தன் மரியாதையா திருப்பிக்கிறது ஒன்று. அந்த மாதிரி அப்படியா இளையாழ்வார் போக சொல்லும் அப்படின்னு சார். உடனே இளையாழ்வார் கையை கூப்பிட்டார், வரதா அப்படின்னு வரதனை ஜிபிச்சா. பேடேன்பா, ஏற்கனவே பண்ண பாவத்தினாலதான பிரம்மராட்சஸா இருக்க, இப்ப இந்த இளவரசியுடைய சரீரத்தில் வேற உட்காந்து இன்னும் பாவத்தை சுமந்து ஏன் இன்னும் நரக வேதனை அனுபவிக்கணும், அவளுக்கும் கஷ்டம், ராஜாவுக்கும் கஷ்டம், எல்லாருக்கும் கஷ்டம், இதை விட்டுடும், இந்த ஜென்மாவிலேருந்து விடுதலை அடையணும் பகவானத்துல பிரார்த்தனை பண்ணும். உனக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு, தெரியாதவன்னா சொல்லலாம், தெரிஞ்சவாளுக்கு யாருன்னு சொல்ல முடியும், உனக்கு இவ்வளவு மந்திரங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அப்ப பகவானத்தை சரணாகதி பண்ணி இந்த ஜென்மாவிலேருந்து விடுதலை வேணும்னு பிரார்த்திக்கணும், அதுதானே தர்மம். அதை விட்டுடும், இளவரசியுடைய உடம்புல உட்காந்து இளவரசி பொண்ணு, அவளுக்கு கல்யாணம் ஆக வேண்டாமா, அவள் ராஜகுமாரி, ஊர்ல என்ன பேசுவா, இவ்வளவு கருணையோட பேசுறதுனால காரே கருணை ராமானுஜா, கருணைக்கு எல்லையே இல்லாம பேசிட்டு இருக்க, அவ்வளவு அழகா கேட்கும் பொழுது அந்த பிரம்மராட்சருக்கு இவ்வளவு காருண்யமா. ஒரு பேய் கிட்ட கூட பெண்ணென்றால் பேயும் பேய்க்கு இவர் இறங்குறார், அவ்வளவு அழகா கீழே அவ்வளவு இறக்கத்தோட பேசுறார். அப்ப உடனே அது கைகூப்பின்னு சொல்றது, நீங்க சொன்னா போக மாட்டேன் ராசினி, இப்ப நீதானே சொன்னேன், ஆமா நான் போவேன், ஆனா நீங்க சொன்னா நல்ல கதி அடையணும்னா எனக்கு பிரார்த்தனை பண்ணி எல்லாம் முடியாது, பேய் மனுஷனா இருந்தா கோவில் கோவிலா போகலாம், பூஜை பண்ண, நான் பேய் பிரம்மராட்சர், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், என்னால வர வழி இல்லாம இந்த இளவரசி உடம்புல புகுந்து இருக்கேன், அதனால எனக்கு சத்கதி கிடைக்கணும்னா உங்களுடைய திருவடியை கொண்டு என் தலைமையில வச்சாதான் எனக்கு சரியாகும். உடனே ராமானுஜர் நடுங்கிறார், தலைமையில கொண்டு கால் வைக்கிறதுனால அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் இல்லப்பா அப்படின்னு, இல்ல இல்ல நீங்க தயவு திருவடியை கொண்டு தலையில வைங்க. உடனே அவளை வந்த ஒவ்வொரு பிரிவாலும் விசேஷம்,
சுவாமி ராமானுஜர் அழகா பாக்குறாரு, யாரோ பிரகாஷன் குருவாச்சோட மீறி பண்ணிடப்படாது, உடனே யாரோ பிரகாஷன் பண்ணுப்பா பரவாயில்ல தப்பு இல்ல பண்ணு அப்படின்னு உடனே ஒரு அழகா வரதுல தியானம் பண்றார், மகாத்மாக்களை தியானம் பண்றார், அழகா பக்கத்துல வந்துட்டா அழகா கையை ஊப்பின தலை அப்படி காட்டு இவர் திருவடியை கொண்டு வந்து வெக்கணும் அப்படின்னு. உடனே இளையாழ்வார் கேட்டாங்க, சரி நீ போறன்னு எங்களுக்கு எப்படி தெரியும், ஏன்னா நீ ஏற்கனவே பேய் மனுஷாலா இருந்தா இங்க இருந்தா அங்க ஓடிக்கான்னு தெரியும், பேய் எப்படி கண்டுபிடிக்க முடியும், சினிமால காமிக்கிற மாதிரி வெள்ளையா இருக்கும் தலையை விரிச்சு போட்டு வரும் இப்படி அப்படிதான் கிடையாது, காட்டுற பேய் ரொம்ப அழகா இருக்கு சினிமால, உண்மையான பேய பார்த்தேன்னா ஒன்றரை மாசம் சாப்பாடே பிடிக்காது, அவ்வளவு கோரமா இருக்கும் கண்ட அவ்வளவுதான் அவ்வளவுதான் ரொம்ப இவ்வளவு அசிங்கமா ஒரு ஜந்து லோகத்துல இருக்குன்னா அந்த பேய் ரூபம் அது இந்த மாதிரி துர்மரணம் அடைஞ்சதெல்லாம் பாக்குறது சகிக்கவே சகிக்காது, சகிக்கவே சகிக்க தெருவில் ஒரு நாய் அடிபட்டு பாக்குற சகிக்குமா, ஒரு மனுஷன் யாரும் அடிச்சு கொண்டிருக்கான அந்த புணத்தை பார்த்து சகிக்குமா, அதோட பயங்கரமா இருக்கும் இல்லையா, அந்த முகம் எல்லாம் வெளியில் போய் கண்ணெல்லாம் பிதி பாக்குறதுக்கே கோரமா இருக்கும், அது போல ஆயிரம் மடங்கு கோரமா இருக்கும் பேய், இந்த சினிமாவில் கட்டணம் அழகாலாம் இருக்கும் அப்படி அப்படி ஒருன்னு நினைக்காதீங்க, அது தனியது ரொம்ப வர்ணிக்கப்படாது, இந்த மாதிரி ஒருத்தர் வர்ணிச்சு முடிச்சுட்டேன் ஒருத்தர் சத்தம் கொடுங்க நீங்க பேய பாத்துக்கணும்னு கேட்டுட்டு, நான் கிருஷ்ணனை பார்த்தான்னு கேட்டா பரவாயில்ல பேய பாத்துக்கலன்னு கேட்டுட்டேன், மாசம் தெரியாதனா பேய பத்தி சொல்லிட்டேன் அப்படின்னு, ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் எல்லாம் வேண்டாம் பெருமாளை பாருங்க சொல்றேன், விளையாடுவார் கேட்டுட்டா அழகா கேட்டுட்டா நீ போகிறது எங்களுக்கு எப்படி தெரியும், அப்ப உடனே தலையை தூக்கி சிரிச்சு கை கூப்பிட்டே இருந்து சொல்லிட்டு, நான் அந்த அரச மரத்துலதான் எப்பொழுது குடியிருக்கேன், அப்பப்பதான் இளவரசி உடம்புக்குள்ள வரும், போர் அடிச்சா வந்து உட்கார்ந்து இருப்பேன், போர் அடிச்சா இளவரசி உடம்புக்குள்ள வருவேன், தோணித்தனா உடம்புல இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா அரச மரத்துல போய் உட்காந்துருப்பேன், நீங்க கால் வச்ச உடனே உடம்ப விட்டு நான் போவேன் அந்த அரச மரக்கலையை முறிச்சுண்டு போவேன் அப்படின்னு, நல்ல பலமா இருக்கிற அரசமர் உடனே ஒரு வரதராஜனை தியானம் பண்ணிட்டு வரதராஜனுடைய சரணகமலங்களை தியானம் பண்ணிட்டு தன் திருவடியை கொண்டு வந்து அது தலைமையில அது வச்சா, வச்ச உடனேயே விழுந்த மூர்ச்சியாகி இங்க இளவரசி, இவங்க மூர்ச்சியாகி விழுந்தா அந்த அரச மரக்களை முறிஞ்சு விழுந்து, அடுத்த கஷணம் இளவரசி எழுந்தா உடனே அவளுக்கு இவ்வளவு பேர் நிக்கிறான் வெக்கம் வந்துடுது, அப்ப அவள் தெரிஞ்சுபடுத்து அவளுக்கு பேய் பெறுற சாதாரணமா பழகிறான் சாதாரணமா நடந்துக்கிறான், உடனே அழகா சேவிச்சா ராஜாவுக்கு அவ்வளவு சந்தோஷம், எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் யாதவ பிரகாசனை கொண்டாடுறான்னு அவருடைய சிஷ்யன் தானே அப்படின்னு, யாதவ பிரகாசனுக்கு இப்ப இன்னும் இளையாழ்வார் மேல மரியாதை அதிகமாயிருக்கு, ஏன்னா பெருமாள் தாயார் ஏற்கனவே வழிகாட்டியிருக்கான், இப்ப ரெண்டாவது தடவை ஒரு பேய் கூட இவர் நித்திய சூரியன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அப்ப இவர் மகாத்மா மகோன்னதமானவர் அப்படின்ற ஒரு புத்தி அவருக்கு வந்துருச்சு, உடனே மத்த சிஷ்யாளுக்கும் சில பேருக்கு பயம் வந்துருச்சு, இவர் சொன்னா பிரம்மராட்சசே கேட்கறது நம்ம ஏதாவது வாழாட்சி நம்ம எதனால பிரம்மராட்சசன் மாதிரி இப்ப கணிப்பி வச்சுட்டாருன்னு பண்றது, அதனால கொஞ்சம் அடங்கிட்டா சில பேருங்களா, இப்படி பெயின் இருக்கு சௌகரியமா பெயின் இருக்கு, அதுக்குள்ள ஆளவந்தவருக்கு உடம்பு கொஞ்சம் க்ஷீணமாகும், அவர் பரமபதிக்கிற ஒரு காலம் உண்டு, அதே சமயத்தில் அவர் எல்லா பாகவதாலெல்லாம் கூப்பிடுறா அவர்லாம் அப்படி பேசிட்டு இருக்கார் தத்துவம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கார், அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் திரும்பவும் யாதவ பிரகாசம் ஏதோ ஒரு ஸ்ருதி வாக்கியத்துக்கு தப்பான அர்த்தம் சொல்றார், அப்போ உடனேயே இளையாழ்வார் இதுக்கு அந்த அர்த்தம் இல்லை இதுதான் அர்த்தம் அப்படின்னு பேசுறார், அப்படி சொன்ன உடனேயே யாதவ பிரகாசனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு, உனக்கு எல்லாம் தெரியும்னா நீ இனிமேல் என் இடத்துல பாடம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு எங்க தோன்றதோ அங்க போய் படிச்சுக்கப்போ நீ ரொம்ப அதிமேதாவி, நான் சொல்றது நீ கேட்க மாட்டேங்க அதனால எங்க தோன்றதோ படிச்சுக்கோன்ற இளையாழ்வாருக்கும் அப்பாடா அப்படின்னு தோண்டிருப்பான், அது வரைக்கும் அவருக்கும் தோணலை ரொம்ப கஷ்டம், சில இதெல்லாம் வந்து தானா விட்டு போனாதானே ஒரு சுகம், அவனே சொல்லிட்டான் போய் தொலை அப்படின்னு, ஆனாலும் ஒரு வருத்தனடா அது வேதம் இன்னும் ஒழுங்கா கத்துக்கல, இவருக்கு வேத புருஷனே பிரத்யட்சமா வந்து காட்சி கொடுத்துட்டான் வேற வழி நடத்திருக்கான், ஆனாலும் நடாது தப்பு பண்ணிடுவோமா அவமரியாதையா நடந்துக்குவோமா அப்படின்னா ரொம்ப வருத்தப்பட்டு போய் அம்மா இடத்துல சொல்றான், அதுமா கலியுகத்துக்கு ரொம்ப வசதியான ஒரு அம்மா காந்தி, அம்மா இந்த மாதிரி சொல்லிட்டாருமா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்புறம் அவர் சமாதானம் ஆன பிறகு அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கட்டுமா, இவ்வளவு வினயம் ராமானுஜர் கிளையாழ்வா இருக்கு, அப்ப அம்மா சொன்ன நீ படிச்சதெல்லாம் போதுண்டா குழந்தை, நீ என்னமோ நீ நிறைய படிக்கணும் படிக்கணும் என்ன படிச்சுட்ட போதும், இந்த படிப்புடைய எல்லைங்களும் எது அப்படின்னா பகவத் கைங்கரியம்,
நேர போ, திருக்கட்சி நம்பிகள் இடத்துல போ, அவரிடத்துல சொல்லு, அவர் என்ன சொல்றாரோ அதை செய் அப்படின்ட்டார். இதுதான் அம்மா, இதுதானே அம்மா வழிகாட்டு முறை. பாகவதால் இடத்துல போ அப்படின்னு சொல்றான்னு அவதானே அம்மா. அழகா போறா உடனே திருக்கட்சி நம்பிகள் முன்னாடி போய் கை கூப்பி அவருக்கு நமஸ்காரம் பண்ண ரொம்ப ஆசை. திருக்கட்சி நம்பிகள் சொல்லுவா, நீ ரொம்ப பெரியவர், நான் பகவத் கைங்கரியமுடைய காலில் நினைக்கிறேன், வர்ணாசன தர்மப்படி நீங்க நமஸ்காரம் பண்ணப்படாது, தயவு செய்து எனக்கு பாவம் சம்பவிச்சிடும், அதனால இளையாழ்வாரு நீங்க நமஸ்காரம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டேன். நான் எப்பொழுது கை கூப்பிட்டுதான் மரியாதையோட பேசுவார் இளையாழ்வார். நான் பிராமணன், அவர் பிராமண ஜாதி இல்லை அப்படின்னு ஒரு எளப்பமா பேச மாட்டான், ரொம்ப அழகா நிதானமா ஆச்சரியமா பேசுவார். நிறைய பிராமணரை நான் பார்த்திருக்கேன், மற்ற ஜாதிக்காரர்கள் ரொம்ப படுத்திடுவா. இன்னைக்கு விதேசங்கள் நான் பார்த்தேன், அதே அவகிட்ட பணம் இருக்குன்னா இவ போடுற அந்த கூழ கும்பிடு பாக்குறதுக்கு கோபம், வெட்டி போடலாமான்னு தோணுது. அதே பணம் இல்லாதவா மற்ற ஜாதிக்காரனா அவளை நடத்துற முறை ஒரு மாதிரி. பணம் இருக்கிறவா அவ ஜாதி வேற ஜாதியா இருந்தாலும் அவளுக்கு இலையில கூட சாதம் பரிமாறி சௌக்கியமா இன்னும் வேணுமான்னு கேட்டான். நான் கண்கொண்டு பார்த்துருக்கேன், யாரையும் சொல்ல முடியாது, ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். நிறைய சில இடங்கள் அப்படி நடக்கிறது. அதே சந்தர்ப்பத்துல ஆழ்வார் ஜீயர், வானமாமலை ஜீயர், திருக்குறுங்குடி ஜீயர், இவளெல்லாம் பாக்கிறதுக்கு பிராமணா ஒரு சதவீதம் வருவா, 99% பிராமணர் அல்லாதவா தான் வருவா. ஆனா அவள் இடத்துல அவ பழகிற முறை, பேசுற முறை, இந்த கருணைய கண்கொண்டு பார்த்து அனுபவிச்சு. சத்தியமா ஆழ்வார்த்த நகரி ஜீயர்லாம் நிறைய சிஷ்யா, நாங்களாம் தூத்துக்குள்ள பல பேர் போவோம் சுவாமி தரிசன மண்டபத்துக்கு. இப்ப பிராமணா பிராமணா அல்லாதவா எல்லாரும் வருவா, சின்ன குழந்தைகள், வயசானவா, பணக்காரா, ஏழை, படிச்சவா, படிக்காதனா, பேர் போனா எல்லாரையும் சரிசமமா பேசுவார். எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுவா. எல்லாராவது அவளை விசாரிக்கிறது, அவளுக்கு அட்வைஸ் பண்றது, பகவானை பார்த்துட்டு போகும்போது சரியாகணும், இருந்தோ சாப்பிடுங்க, வானமாவளை ஜீரம், நிஜமாவே நிஜமா நடமாடும் தெய்வம், அவ்வளவுதான் வார்த்தை சொல்ல முடியும். ஏன்னா தெய்வத்துக்கு தான் இன்னார் இனியார்னு பாரபட்சம் கிடையாது, நடமாடும் தெய்வங்கள். சத்தியமா நான் வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அதெல்லாம் ஒரு சந்தோஷம். பெருமாள் தரிசனத்தோட நிறைய மகாத்மாக்கள் தரிசனம், ஒரு ஈக்குவலா எல்லாரையும் ட்ரீட் பண்றேன். நிஜமாவே அழுதுருக்கேன் நான், அவ்வளோ பெரிய சன்னியாசி. அது ஆழ்வார் ஜீயர், திருக்குறுங்குடி ஜீயர்லாம் பெரிய பெரிய கம்பெனியில பெரிய போஸ்ட்ல ஜிஎம் லெவல்ல இருந்தவன், அவெல்லாம் அவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்துருங்க அந்த கம்பெனிக்கு. சிம்சன் குரூப்ல எல்லாம் இருந்தவா, நிறைய சிம்சன் குரூப், டிவிஎஸ் குரூப்ல பெரிய லெவல்ல இருந்தவா தான் ஆழ்வார்த்தமரி ஜிஆர், திருக்குறுங்குடி ஜிஆர் எல்லாம் இன்னைக்கு இருக்கிறவா. இங்கிலீஷ் தெரியும், லேப்டாப் தெரியும், டெஸ்க்டாப் தெரியும், இமெயில் தெரியும், அதுவும் தெரியும், ஆழ்வார்கள் பாசுரமும் தெரியும். ரொம்ப கஷ்டம் இந்த லெவல்ல இருந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரீம் போகிறது. அவ்வளவு அழகா ரெண்டு வீடு கார், வீட்டு வாசல் வந்து கார் நின்று ஏறி போவார் ஆழ்வார்கள் ஜிஎஸ் பூர்வாசனத்துல. இன்னைக்கு தீமேனு ஒரு திருதண்டத்தை எடுத்துட்டு ஆழ்வார்கள் நடந்து விடுவோம், அவரா இவர்னு அதிசயப்படும்படியா இருக்கும். நிஜமாவே நடமாடும் தெய்வங்கள் காஞ்சி பரமாச்சாரியர். நிஜமா கிறிஸ்டியன்ஸுக்கு கூட பைபிளை பத்தி தெரியாது, அவருக்கு நன்னா தெரியும், மனப்பாடமா தெரியும் காஞ்சி பரமாச்சாரியருக்கு. என்ன சொல்லுவேன் நீங்க, என்ன ஆச்சரியம், ஒவ்வொரு மகாத்மா நிறகுடம், நிஜமாவே அந்த நிறகுடம் தெளிந்தாம இருப்பான். மகாத்மாக்களுடைய பெரிய விசேஷ குணம் இளையாழ்வார் அப்படி கட்டடம். திருக்கட்சி நம்பிகள் சேவிக்கணும்னு ஆசைப்படும், அவர் விடமாட்டார். திருக்கட்சி நம்பிகள் எல்லா விஷயம் சொல்லிட்டார் இளையாழ்வார். திருக்கட்சி நம்பிகள் கோடீஸ்வரர் என்ன ஞாபகம், அப்பா சொத்த நாளா பிரிச்சுட்டு, அவருக்கு சகோதரர்கள்லாம் உண்டு, நாலு பேருக்கு நாலு பங்கு பிரிச்சுட்டு அவாவா கையில பணத்தை கொடுத்துட்டு அழகா சேமிச்சு வச்சுக்கோ, வருங்காலத்தை பார்த்துக்கோ அப்படின்னு எதாவது இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் பண்ண, அவெல்லாம் பிசினஸ் பண்றவா வைஷ்யர்கள். அப்ப உடனே அழகா எல்லாரும் பிசினஸ் போட்ட ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு, அப்பா விசாரிச்சார் இந்த மாதிரி பிசினஸ் போட்டேன் பாரு அவ்வளவு லாபம் வருது சரின்னு சொல்லி இவரை கூப்பிட்டார். திருக்கட்சி நம்பிகளை கூப்பிட்டார், நடாபாயில என்னடா பண்ணார், கலங்கா பெருநகரில் சேம வைப்பாக வைத்துள்ளேன்னு சார். அப்பா பாரு அதுனடா பிக்சட் டெபாசிட், இவ்வளவு லாபம் வரும், ஆமாப்பா மோட்சம் வரைக்கும் வரும், என்னடா வளர்ற அப்படின்னா. இந்த மாதிரி ஒரு பெரிய தோட்டம் போட்டிருக்கேன், அதே நிறைய பூவா வருது, அந்த பூவெல்லாம் டெய்லி வரதராஜனுக்கு சமர்ப்பணம் பண்றேங்க. அவர் தோட்டம் போட்ட இடம் தான் பூ விருந்த வள்ளி. நீங்க பூந்த வள்ளின்னு எல்லாரும் பூனை வள்ளி ஆயிடுச்சு கடைசியில் இங்கிலீஷ்ல, பூ விருந்த வள்ளி.
திருக்கட்சி நம்பிகள் வரதராஜனுக்காக தோட்டம் போட்டு அப்படியே பூ மயமா பூக்காடா இருந்த ஒரு இடம் பூ இருந்தவன். அதான் கலங்கா நகரில் சேம வைப்பாக வைத்திருக்கேன் வைத்துள்ளேன்னு பகவத் கைங்கிறதுக்கு பூ போடுறேன்பா மோட்சம் வரைக்கும் கொடுப்பார். அப்பா அப்பா உடனே கோச்சு என்று சொன்னார், போடா நீ ஆண்டி பண்டாரமா தான் போறேன். உடனே பார்த்தார் இது என்ன இருக்கே, உடனே எல்லாத்தையும் விட்டார். அழகா அவர் பாட்டு காஞ்சிபுரத்துல வந்து விட்டார். சாதாரண ஒரு வேஷ்டியை கட்டியிருந்தார். பெருமாளுக்கு அழகா நித்தியம் பெருமாளை சேவிக்கிறதுனே வழக்கமா இருந்தார். அப்ப ஒரு வெயில் காலம் அக்னி நட்சத்திரம் வெயில் தாங்கள எல்லாரும் இன்னைக்கும் பார்க்கலாம். இந்த கோவில்ல கோஷ்டி சொல்றதா காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கம் ஆழ்வார்த்தம் எல்லாம் இந்த கோஷ்டி சொல்ற வைஷ்ணவால கையில ஒரு விசிறியோட விசிறிண்டே தான் சொல்லுவான். உயர்வர உயர்நலமுடைய வன்ய மனவன் அப்படின்னு தனதான பெயரது சுடலடி தொழுகையழின்னு சொல்லுவான். ஆனா வேற தாங்க முடியாம விசிறிட்டு இருப்பா. இது ஒரு துயரம் அறுக்கணும் அவனு தெரியாது. துயரது சுடலடி தொழுதியடி என்மனமே அப்படின்னு இப்படி நல்ல விசிறிச்சுட்டு விசிறி வீசிட்டு சண்டை சொல்றத பார்த்தோன்னா இவாளு கேவல வேர்க்கறதுன்னு காஞ்சிபுரம் ரொம்ப சூடு ஜாஸ்தி. அதுவும் வரதராஜன் யஜ்ஞ குண்டத்திலேருந்து வந்த பெருமாள் பெருமாளுக்கு இவ்வளவு வேர்க்கும் நினைச்சுட்டாங்க. இவர் பார்க்கற பெருமாளுக்கு வேர்த்து வழியறது பெருமாளுக்கு வேர்த்து வழியறத பார்த்துட்டா தூக்கி வாரி போட்டது. உடனே ஒரு விசிறி எடுத்து பெருமாளுக்கு வீச ஆரம்பிச்சுட்டோம். ஆழப்பட்ட கைங்கறி ஆயுசு முடிகிற வரைக்கும் அந்த கைங்கறித்த பெருமாளுக்கு திருக்கட்சி என்று அவ்வளவு வசந்தவர் வரதராஜன் வசந்து போயிட்டான். எனக்கு வேர்க்குன்னு ஒருத்தருக்கும் தன்னுடைய ஒன்ன தவிர. அதனால வரதராஜன் தன்னுடைய சிலாரூபத்தை மாத்திட்டு பிரத்யக்ஷமாவே அவர் இடத்துல பேசுவார். அவ்வளவு ஒரு அத்தியந்த பக்தர் ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி பேசுவார் காஞ்சி வரதராஜன். அந்த திருக்கட்சி நம்பிகள் இடத்துல அப்படிப்பட்ட மகாத்மாக்கள்லாம் வாழ்ந்த தேசத்துல நம்ம வாழணும் பாருங்க. இதுக்கே பாரத தேசத்துக்கு கோடி தடவை நமஸ்காரம். எந்த தேசத்துக்கு இந்த மகாத்மியம் கிடையாது, இந்த மரியாதை கிடையாது. ஒரு மகாத்மா சொன்ன கோடி மகாத்மாக்கள். அதனால அவர்கிட்ட அவர் கேட்டுட்டார் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க. இப்ப திருக்கட்சி நம்பிகள் சொன்னார் அழகா தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன். இதை விட்டுட்டார் வேத பாடசாலை போகிறது டைம் கிடைக்கல. பெருமாளுக்கு ரொம்ப உகப்பா இருக்கும். திரும்பவும் இந்த சாலைக்கு அனுப்பிச்சு பெருமாளுக்கு தீர்த்தம் கொண்டு வர கைங்கரியம் பண்ணுங்க. நீங்க ஒண்ணும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வேதசாரமான வரதனை உங்க கூட இருக்க நீர் கூட்டா ஓடி வரணும் அப்படின்னு உடனே திரும்பி ஒரு சந்தோஷமா தீர்த்த கைங்கரியம் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திரும்பவும் இந்த ரெண்டு வயசு முன்னாடி ஆளவந்தார பார்த்தாரு. அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கேள்விப்பட்டு நேரம் ஆளவந்தார பார்க்க இவர் போறான். அப்ப உடனே அழகராஜன் ரொம்ப சந்தோஷமா ஆச்சரியமா கேக்குறா காஞ்சிபுரத்துல என்ன விசேஷம் அப்படின்ட்டு. உடனே அவன் ரெண்டு ஸ்ரீ வைஷ்ணவா சொல்றா இந்த இளையாழ்வா அப்படின்னு சொல்லி அவங்க போயிருக்காங்க. அழகா அந்த இளையாழ்வார் யாதவ பிரகாசனோட முறிச்சுட்டார். யாதவ பிரகாசன் அவரை துரத்தி விட்டுட்டான். அதனால இளையாழ்வார் இப்ப யாதவ பிரகாசன் கூட இல்லை. திருக்கட்சி நம்பிகள் உத்தரவுபடி பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஆளவந்தாருக்கு கண்கள் ஆனந்த பாஷ்பம். வரதராஜன் நம் பிரார்த்தனையை தடகட்டி கொடுத்துட்டாரு, கேட்டதை நடத்தி கொடுத்துட்டாரு. இவனை என் பக்கம் சேருன்னுட்டார். அவ்வளவுதான் கரெக்டா. யாதவ பிரகாசன் அவனே நீ போ அப்படின்னுட்டார். இவரும் வந்துட்டார். யாதவ பிரகாசன் கிட்ட உறவு அறுத்துட்டு வந்துட்டார். ரொம்ப சந்தோஷம் ஆளவந்தா இருக்கு. உடனே பெரிய நம்பிகளை பாக்குற பெரிய நம்பிகளை பார்த்துட்டு நீ உடனே காஞ்சிபுரம் போய் எப்படியாவது இளையாழ்வாறு ஸ்ரீரங்கத்துக்கு அழிச்சுண்டு வாரும் அப்படின்ட்டு. உடனே பெரிய நம்பிகளும் கொஞ்சம் சிஷியால கூப்பிட்டு சொன்னா பெரிய நம்பிகள் தேவருக்கு உடம்பு திருமே நீ பாங்கா இல்லையே உடம்பு சரியா இல்லையே எப்ப போகணுமா இல்ல ரொம்ப முக்கியம் கிளம்பு மூணு சரி ஆச்சாரிய உத்தரவுன்னு சொல்லி இந்த பெரிய நம்பிகள் ஸ்ரீரங்கத்திலேருந்து கிளம்பி நேர வர வழியில மதுராந்தகத்துல இருந்து ஏரிகாத்த ராமரையை சேவிச்சுட்டு அழகா காஞ்சிபுரம் வரார். வந்து வரதராஜனை சேவிக்கிறார். திருக்கட்சி நம்பிகளை பார்க்கிறார். திருக்கட்சி நம்பிகள் எல்லாத்தையும் விசாரிக்கிற ஆளவந்தார் இல்ல கொஞ்சம் உடம்பு முடியல நோவு சாத்தியம் இருக்கார். நம்மெல்லாம் சொல்றது வேற பெரியவாள்லாம் நோவு சாத்தியம் இருக்கா. அவளுக்கெல்லாம் நோய் வந்துடுச்சுன்னா அவளே அதை விரட்டி அடிக்க முடியும். பெரியாழ்வார் தன்னுடைய திருமொழியில ஆச்சரியமா ஜோரா உற்ற உருவினி நோய்கள் உமக்கொன்று சொல்லுகேன் கேன்மின் என் நோய்களே உனக்கு ஒன்று சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லி வியாதியோட பேசுறார். பேசிட்டு பெற்றங்கள் மேய்க்கும் பிராணார் பேனும் திருக்கோயில் கண்டி
இவ்வளவு நாள் வந்து என் பிராரப்த கர்மாவனால அந்த கட்டுப்பாட்டுல இந்த சரீரம் இருந்தது, என் கட்டுப்பாட்டுல இருந்தது, அதனால நீங்க என்ன படுத்திட்டு இருந்தீர்கள். நான் இப்பதான் சமீப காலத்துல இந்த சரீரத்தை கிருஷ்ணனுக்கு வித்துட்டேன், அதனால அது கிருஷ்ணனோட வீடு ஆயிடுச்சு. அதனால நீங்களா போயிட்டேன்னா நிம்மதியா இருக்கலாம். அவன் வீடுன பொழுது நீங்க அட்டகாசம் பண்ணா படாத பாடுபடுவீர்கள். உங்க நல்லதுக்கு சொல்ல நீங்களா போயிடுங்கன்னுட்டான். நமக்கு எல்லாம் தலைவலி வந்தா மண்டையை புலக்கிறது அப்படின்னு இவர் வியாதியோடு பேசுறார். உடனே வியாதிகள் பயந்து ஓடி போயிடுச்சான். வியாதிகள் போன உடனே இன்னொன்று இடுப்புல வந்து கை வந்துச்சு நின்றுதான். நீ வியாதிகளை தடுத்துக்கிட்ட காரணம் நான் பிராரப்தம் பூர்வ ஜென்ம கர்மவினை தான் நமக்கு வியாதிகளாகிறது. அப்ப உடனே பூர்வ ஜென்ம கர்மவினை வந்து நின்றுதான். வியாதிகளை தடுத்தினா நான் இருக்கிற வரைக்கும் வியாதிகள்கிட்ட நீ தப்பிக்க முடியாது. அப்ப அவர் சொல்ல அர்த்தமுறைக்கின்றேன் இன்னம் ஆழ்வினைகால் உமக்கு இங்கோர் பற்றில்லை கண்டி நடமினோ பண்டன்று பட்டினம் காப்பே. இந்த தேகத்தை நான் காப்பாத்தின் இருந்தேன், இவ பெருமாளத்தை ஒப்படைச்சு அவர் காப்பாத்துற, அதனால நீ இங்க இருந்த உனக்கு தான் கஷ்டம் ஒண்ணு பிராரப்த கர்மம் அலையடிச்சுன்னு ஓடி இருந்தான். இவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா? டாக்டர் பார்க்க வேண்டாம், ஸ்கேன் எடுக்க வேண்டாம், எக்ஸ்ரே எடுக்க வேண்டாம், கியூல நிக்க வேண்டாம், கிளினிக்க டோக்கன் வாங்க வேண்டாம். அவ்வளவு ஒரு பக்தி பகவானத்துல அவள்லாம் நோவை சாத்திக்கிறாள். அந்த நோய் வந்துடுத்துனா சரி வந்துட்டு போடனே அப்படின்னு இருக்காள். கவனவரிஷிக்கு கையில கேன்சர் வருது, ஒரு நாடு விட்டுடுறாரு. சிஷ்யாள்லாம் ரொம்ப பிரார்த்தனை பண்ணி நிர்பந்திச்சதுனால அந்த ஆபரேஷன் சம்மதிச்சான். அதே மாதிரி விஸ்ரீ சாமியார் திருவண்ணாமலை ராம் ஆச்சரியமா ராம் சூரத்குமார் அவர் நடு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. அவர் உடம்ப பார்த்துக்கவே இல்லை, துளி கூட பார்த்துக்கவே இல்லை. அப்ப ஆச்சரியமா ஒரு மகாத்மா உங்களுக்காக வேண்டாம், சிஷ்யாளுக்காக இந்த உடம்பு ஜாக்கிரதையா இருக்கணும், அதனால அவ பண்ற வைத்தியத்துக்கு நீங்க ஒத்துக்கொள்ளணும்னு சொல்ல அதன் பிறகு ஒரு வைத்தியத்துக்கு ஒத்துக்கிறார். இன்னைக்கு நிறைய மகாத்மாக்கள், நிறைய மகாத்மாக்கள், நிறைய பேர், நிறைய பேர் பல மகாத்மாக்களுடைய வைபவங்கள்லாம் சொல்றேன். ஒரு மகாத்மா இருந்தாலும் ரொம்ப முடியாது, அதை கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா அவர் எல்லாத்தையும் பிடிங்க எழுந்து உட்காந்துட்டாரன் வெட்டி வேலை காப்பாத்துற போற நினைப்பு வாழ் நான் போறேன் அப்படின்னு கிளம்பிட்டாரு. வசிஷ்ட கோவில் இருக்கக்கூடிய ஒரு மகாத்மா இன்னைக்கு இருக்காரு மகாத்மா, இன்னும் அவர் பாக்குற பாக்கியம் கிடைக்கல. நிறைய மகாத்மாக்கள் இந்த சரீரத்தை துச்சமா வீசறியவர், சரீரத்தை பத்தி கவலைப்படாதவர், ரொம்ப விசேஷமானவர்கள். அவர்கள் வியாதி எல்லாம் ஒரு புருட்டை கிடையாது, நம்ம எல்லாம் வியாதி வந்து அவ்வளவுதான். யாதியே வர வேண்டாம், ரோட்ல போக பத்து பேர் என்ன ஒரு மாதிரி டெல்லடிக்கல் உடம்பு முடியலான்னு கேட்டா பார்த்து வரும்பொழுதே கிடைச்சி போயிடும். வந்தவனையே படுத்தோம் என்னமோ தெரியல உடம்பு ஒரு மாதிரி இருக்கு கேட்டா ஒரு பத்து பேர் கேட்டா அதே மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. வியாதியான்னு கேட்டாலே நமக்கு வியாதி வந்துடும், ஏன்னா தேகாத்ம அபிமானிகள், தேகத்தையே ஆத்மா அபிமானிக்கிற ஒரு முட்டாள் கூட்டம் அப்படிதான் சொல்றார் பெரியவாச்சான் பிள்ளை. தேகாத்ம அபிமானிகள் அப்படின்னு சொல்ற நமக்கு அந்த தேகம்தான் பெருசு, பெரியவாள் தேகம் பெருசே கிடையாது, நோவு சாத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. நிஜமாகவே அவ்வளவு விசேஷம், எத்தனையோ மகாத்மாக்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் ரொம்ப வயசால போகிறது, தேவி ஆயிண்டே இருக்கு. அப்போ ஒரு சிஷ்யன் தான் அவருக்கு ஜலம் எடுத்து கொடுக்கறது, அப்படி பார்த்துட்டே இருக்கார். அப்படி பார்க்கற அப்ப நல்ல குளிர்காலம், அவருக்கு நெடுங்கிறது இந்த சிஷ்யருக்கு ஜலத்தை கை வச்சு எடுத்து எடுத்து எல்லாம் பண்ணிட்டு குளிர் நெடுங்கிறது. அப்ப அவர் பண்ணிட்டு இருக்கார் சரி அப்படின்னு நடுங்க, யாரோ தோல்ல கை வைக்கிறார். யாருன்னு கேட்டா தள்ளாடிண்டே வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கம்பளி எடுத்து போத்தி கோப்பா அப்படிங்கிறார். இவருக்கு உடம்பு முடியல, அவர் பண்ணிட்டு இருக்க அவர் உடம்பு நடுங்கிறத பார்த்து அவர் சொன்னார் சுவாமி உங்களுக்கு உடம்பு சரியில்லை. அது கிடக்கட்ட பாவம் உடம்பு நடுங்கிறதே அப்படின்னு அதுக்கு ஷால்ல போத்தி விட்டாருன்னா பெரியவாளுடைய ஹிருதயம் இவ்வளவு சக்தி. அம்மாவே தான் மழை நினைஞ்சாலும் முந்தா நடத்து குழந்தை தலையில போயிடுவாரியா, அம்மாவுக்கே தான் தத்த குழந்தைன்னு அந்த வாசல்யம் வந்தா. மகாத்மாக்கள் உலகத்துல எத்தனை பேரும் குழந்தையா இருக்கிறார், நோவு சாத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டாளும் பிரார்த்தனை பண்ணிட்டா. அப்ப பெரிய நம்பிகள் கேட்கிறார் இளையாழ்வார் யார், எல்லாரும் தேடினு வராளா இந்த இளையாழ்வார். உடனே அவர் சொல்றாரு இந்த சமயத்துல சாலை கிணத்துல இருந்து ஜலம் எடுத்துட்டு வருவார், எல்லாம் அவரை பத்தி அங்க அடையாளம் எல்லாம் சொல்றாரு. உடனே இவர் என்ன பண்றார், பெரிய நம்பிகள் இவர் சாலை கிணத்துல இருந்து ஜலம் எடுத்துன்னு வர வழியில உட்கார்ந்து தன் சிஷ்யாளெல்லாம் வச்சிருந்து அவர் பாட்டுக்கு ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னம் ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். நாராயணுடைய மகிமையை பெருசா சொல்லும்படியான உன்னுடைய கருணையாகிய கடல்ல மற்ற எல்லாரும் ஒரு துளிதான் அப்படின்னு சொல்லும்படியான ஸ்லோகத்தை எடுத்து அதை சொல்லி அதுக்கு அழகாக உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார்.
இந்த தீர்த்தம் எடுத்துட்டு போற இளையாழ்வார் காதல் அப்படி விழுந்தது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த கிரந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா நின்று, இது எந்த மகாத்மா பண்ண ஸ்லோகம் அப்படின்னு சார் உடனே தெரியும். நமக்கு சந்தோஷமா வரதன் வழி காட்டிட்டாங்க. ஏன்னா அவர் தானா நின்று பேசணும், நீயா வாடான்னு கூப்பிட்டு அது அழகில்லை. இந்த தவிப்பு இருந்து ஒரு மகாத்மாவை பார்த்தா தானே மரியாதை. ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணி அழிச்சுன்னு போனோம்னா சரிபட்டு வர அவளுக்கு அந்த தவிப்பு அந்த பசி வந்தா தான் அதுக்கு ஒரு மரியாதை. இங்க சத்தங்கம் நடக்கிறதுன்னு சொல்லணும், அதுக்கப்புறம் தவிச்சு வர்றது அவாவ கையிலதான இடைவெளி சத்தங்க இருக்கும் சத்தங்க இருக்கும் சொல்லிட்டு இருக்க முடியும். சத்தங்கம் நடக்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சு விடுறது, அதுக்கப்புறம் தவிப்பு வரும்போது நம்ம வந்து பார்த்து கேட்டு அனுபவிக்கணும். அப்ப ஆச்சரியம், உடனே இவர் சொன்னார் என்னுடைய ஆச்சாரியன் சுவாமி ஆளவந்தா அப்படின்னு. உடனே ராமானுஜர் கையை கூப்பிட்டு இளையாழ்வார், இந்த மகாத்மாவை நான் தரிசனம் பண்ண முடியுமா அப்படின்னு. ஓ பண்ணலாமே. உடனே ராமானுஜருக்கு சந்தோஷம், இளையாழ்வார் எங்க இருக்கார்? அவர் சொன்னார் ஸ்ரீரங்கத்துல இருக்கார். எப்ப பாக்கலாம் ஒரு திருச்சனை? இப்ப கூட போனா பாக்கலாம் அப்படின்னு. உடனே இப்ப நான் வரேன், ஐஷிண்டு போவேலா அப்படின்னு. கரெக்டாக அதுக்கானே வந்திருக்காரு, ரவிஷிண்டு போக தானே வந்திருக்காரு. உடனே இதோ வந்துட்டேன், இந்த திருமஞ்சன தீர்த்தத்தை கொடுத்துட்டு திருக்கச்சிரம்பிகள்னு ஒருத்தர் இங்க இருக்காரு, இவருக்கு அவருக்கு பரிச்சயம் நினைச்சிருக்காரு. அவர்கிட்ட சொல்லிட்டு ஒரு வாரம் சொல்லிட்டு ஓடி வந்துடும். சரிப்பா அழகா போனார், திருக்கச்சிரம்பிகள் விஷயத்தை சொன்னார், குடத்தெல்லாம் கொடுத்தார். திருக்கச்சிரம்பிகள் வரதன் ஆளவந்த நினைச்சல் நடத்தி கொடுக்கறேன், சரி நல்லபடியா போயிட்டு வாப்பான் அப்படின்னு. உடனே திருநம்பிகள் கூட அழகா ரொம்ப சந்தோஷமா, அப்பா ஒரு மகாத்மாவை பார்க்க போறோம், ஒரு ஆச்சாரிய புருஷனை பார்க்க போறோம், அவர்கிட்ட நம்ம சரணாகிதி பண்ணணும், அவர் சொல்றபடி கேட்கணும், அவர் அங்கதான் இருக்கணும்னா ஸ்ரீரங்கத்தையும் இனிமேல் இருந்துள்ளா, காஞ்சிபுரத்தை விட்டு ஸ்ரீரங்கம் போயிடலாம், அந்த மகாத்மாவோட இருக்கணும், வேத விஷயம் எல்லாம் கத்துக்கணும். அந்த ஒரு ஆசை, அந்த கற்பனை, அந்த ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு மகாத்மாவை பார்க்க போறோம்ன்ற சவிப்போட அழகா போறா இளையாழ்வார். தெய்வம் வேற விதமா நினைக்கிறது, சொல்லுவோம் நம்ம ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைக்கிறது, சமயத்துல இப்படிதான் பண்ணிடுறது. தெய்வம் என்ன சொல்ல முடியும், என்ன நடந்தது நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, 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 ராதே கிருஷ்ணா ராதே,
Krishna Radhe Radhe Krishna 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 Krishna Radhe Jai Sadguru Maharaj ki samast Bhagavad ko Jai Janaki Kanta Smaranam Jai Jai Rama Rama Gopika Jeevan Smaranam Govinda Govinda Alvar Thiruvadigale Saranam Andal Thiruvadigale Saranam Emperumana Thiruvadigale Saranam Sarvam Guru Arpanam Jai Shri Radhe Krishna Satsang ki Jai Jai Shri Pujya Shri Shri Ammavak Jai Jai Shri Bharat Mata ki Jai Loka Samasta Sukhino Bhavantu Loka Samasta Sukhino Bhavantu Loka Samasta Om Shanti 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 Jai Shri Indra Mata Ki Jai Jai Shri Kaveri Mata Ki Jai Sarvatra Ramanuja Nama Sankirtanam Ramanuja Ramanuja Radhe Krishna Radhala Padanoru Manikki Bhakta Meera Avadi Charitram Ellarum Indra Kalandukonga Sayangalam 7 Manikki வெற்றிராஜ வைபவம் சுவாமி ராமானுஜ வைபவம் 1st மேல்கோட்டை போகலாம் அப்படின்னு ராமானுஜத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் வரலாம். யார் யார் வரலன்னு சொன்னா அதுக்கேத்த மாதிரி பெரிய வண்டியா புக் பண்ணலாம். இந்த வண்டியோடைய செலவை எல்லாரும் ஈக்குவலா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் நாளைக்கு சொன்னமா நாளைக்குள்ள சொல்லுங்க.
முப்பதாம் தேதிக்குள்ள சொன்னா அதுக்கேத்த மாதிரி எத்தனை பேர் வரலன்னு பாருங்க, அதுக்கேத்த மாதிரி புக் பண்ணலாம். வரணும்னு கட்டாயம் இல்லை, அந்தா தப்பும் இல்லை. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா.